அவன் வந்து
இந்த ஆளை இந்த உபாசகனை அழைச்சிட்டு போறான். அழைச்சிட்டு போறதுக்கு அந்த எங்க அந்தந்த லோகத்துல உள்ளவாள் சகாயம் பண்றா. வித்யுத் லோகத்துல ஒரு தேவதை இருக்கு, வித்யுத் அபிமானி தேவதா. இந்த தேவதை அந்த பிரம்ம லோகத்திலிருந்து வந்தவன் உபாசகனை அழைத்து கொண்டு போவதற்கு சகாயம் பண்றான். கூட இருந்து அங்க கொண்டு போய் விடுறோம், ஆனா நேர கொண்டு போய் விடுறது இல்லை. இதுக்கு அடுத்த லோகத்துக்கு வித்யுத் லோகம் கொண்டு போய் விடாது. அங்க வரும். அதுக்கப்புறம் வர்ம லோகம், இந்திர லோகம், பிரஜாபதி லோகம்னு மூணு லோகத்தை தாண்டி பிரம்ம லோகத்துக்கு போக முடியாது. ஒவ்வொரு லோகத்துக்கும் போகச்ச இந்த வித்யுத் லோக அந்த அமானவ புருஷன் அழைச்சிட்டு போனான். அமானவ புருஷன் அந்தந்த லோகத்துக்கு போய் சேரும் போது அங்க இருக்கிறவா சகாயம் பண்ணுவான். இந்திரன் சகாயம், இந்திர வருணன் சகாயம் பண்ணுவான், அப்புறம் இந்திர தேவத்தை சகாயம் பண்ணுவான், அப்புறம் பிரஜாபதி லோகத்துக்கு போகும்போது பிரஜாபதி சகாயம் பண்ணுவான். இதுக்கு மேல அவன் பிரம்மலோகத்துக்கு போடுவான். பிரஜாபதி வேற, பிரஜாபதி வேற, அந்த இரண்ய கிரகம் அந்த பிரம்மலோகத்தினுடைய அதிபதியா இருக்கிறவர் வேற. அதனால இது பிரஜாபதிங்கிறவர் வேற யாரும் வச்சுக்கோங்க. உபாசனா காலத்துல நாம் போற கதியை சிந்தனை பண்றான் இல்லையா, என்ன மாதிரி போறோம் அப்படின்னு. அவ போறது விரஜாநதினு வருது, அதை இவன் தாண்டாமா தாண்டா மாதிரி இவன் பாவனை பண்ணிக்கிறான் தியானத்துல. தாம் மனசா கேட்டின்னு சொல்லி அங்க போய், அங்க போன உடனே தத் சுக்ருத துஷ்கிருத்தே விபூமிது, இவன் பண்ணின சுக்ருத்தம் துஷ்கிருத்தம் ரெண்டையும் இவனை விட்டு விலகி அங்கேயே உலக சொல்லித்தான் அப்புறம் வேலை போறான் அப்படின்னு இவன் பண்றது தான. அது வாஸ்தவம் இல்லை, அதுக்கு ஒரு அதிகரணம் வேற பண்ணிருக்கா. இது அங்க போய் விடுவானே முதல்லயே விட்டுவிடுவான், இங்கே விட்டுட்டு போயிடலாமா, சுக்கிரதம் பேசுறதா அவ்வளவு தூரம் போய் அங்க அவ்வளவு தூரம் அழுத்துன்னு போறதுக்கு ஒன்றும் காரணம் இல்லை. அது வேற இடத்துல இருக்கு. வித்யா தேவலோகாங்கிற சிந்தியில தேவலோகங்கிறது பிரம்ம விலோகத்தை குறிக்கிறது. ஆனா இந்த தேவலோகம் அதிகம், இங்க சொல்லப்படுற தேவலோகம் இது ஒரு லோகம். அந்த லோகத்துக்கு ஒரு விசேஷமான தேவதை இருக்கு. அப்புறம் தல்லோக துவாராச்ச பிரம்மலோகான் நீட்டோ பவதி, பிரம்மலோகங்களுக்கு அழைத்து கொண்டு போகப்படுறாங்க. பிரம்மலோகங்கள் ஏன் பகுவச்சனம் போட்டிருக்கு? இது பிரம்மலோகான் கமயதி தே தேஷு பிரம்மலோகேஷு பராபராவதோ வசந்தி, அதாவது பராவதகன சம்வத்சரங்கள்னு அர்த்தம் பண்ணிருக்க. வருஷங்கள் அந்த பெரிய சம்வத்சரம், பிரம்மாவுடைய சம்வத்சரம் ரொம்ப பெருசு இல்லையா? அவள் அவருடைய வருஷம் ரொம்ப நம்ம கணக்க பாக்கிறது ரொம்ப ஜாஸ்தி தானே. அவ்வளவு பெரிய சம்வத்சரம் அவளுக்கும் கிடைக்கிற அத்தனை வருஷ காலம் அந்த பிரம்மலோகத்துல அவள் இருக்காள் அப்படின்னு சொல்லி இடிக்க ஸ்ருதிஷு பகுவஜன சிரவணா முக்தஞ்ச, இதன் பகுவஜனத்தை பத்தி பேச போறார். அதனால என்ன கிடைக்கிறதுன்னு, முக்தஞ்ச அந்நத்திர ஸ்ருத்தியா ஆக எத் அகஸ்பரோதிவோ ஜோதிர்தீபியதே ீக்கியதே விசுதப்ருஷேஷுதப்ருஷேஷுமேஷுலோகேஷு லோகேஷு சகசமபாவ ரூபஞ்ச. இவங்களோகத்துக்கு மேலே அகஸ்பரக திவஸ்பர அத்த திவஸ்பரகா பரம்னு வச்சுக்கணும். ஜோதிர் தீக்கியதே, ஒரு ஜோதிஷு பிரச்சனை பிரகாசிக்கிறது. எங்கே விஸ்வதப்ருஷேஷு சர்வதப்ருஷேஷு அனுத்தமேஷு உத்தமேஷு லோகேஷு, உத்வேற்பட்ட லோகங்களில் உலோகத்துக்கு மேல பெரிய லோகம் சொல்லி பகுவச்சனம் வேற போட்டிருக்கு. ஆக பிரம்மலோகத்திலேயே பகுவச்சனம் சொல்லுவோம். பிரம்மலோகத்தை பிரம்மலோகங்கிறது வெறும் ஒரே ஒரு லோகம் இல்லை, அது பல லோகங்களுடைய ஒரு சமூகம். ரொம்ப உபாசனை பண்ணி அந்த அகங்கிரக உபாசனை எல்லாம் பண்ணி சித்தமான வாழ்க்காக ஏற்பட்ட லோகம். அந்த லோகங்களுக்குள்ள கூட சில தாரதமியங்கள் உண்டு. உபாச தேவதைகளை அவ்வாறு தேவதைகளுடைய தாரதமியப்படி அல்லது இவ்வாறு உபாசன தாரதமியத்தையாவது வச்சுட்டு அதுல ஒரு தாரதமியம் உண்டுங்கிறது தெரியும். வைகுண்டம் கைலாசம் எல்லாம் அங்கதான் இருக்கு. கைலா அந்த பிரம்மலோகத்தை சேர்ந்ததுதான் அது. ஆமா, இந்த பிரம்மலோகாங்கிறதுக்குள்ள அடக்கம் வைகுண்ட லோகம் கைலாச லோகம் இது எல்லாமே இந்த பிரம்மலோகாங்கிறதுல சேர்ந்து சொல்ற இங்கிலீஷ் அதுக்கு பிரமாணம் காமிக்க போற அபயதேசத்தில் சொல்லியிருக்க. ஈக தஹர வித்யா லோகபகுத்தம் லோகேஷு சரதம பாவ ரூபஞ்சம், அந்த லோகங்கள்ல ஒரு தாரதமியம் வேற இருக்கு. எல்லா லோகமும் ஒரே விதமான போகத்தோடு இல்லை. தஹர வித்யா சாதன பிரம்மச்சரிய சுத்தியர்த்தத்வேன அசயத் யஜ்ஞ இத்தியாசக்ஷதே பிரம்மச்சரியமேவ தது இத்தியாரப்ய அசயத் அரண்யாயனம் இத்தியாசக்ஷதே பிரம்மச்சரியமேவ தது இத்தியந்தேன கிரந்தேன யஜ்ஞாதீன் உக்த்வா அனந்தரம் அரண்யாயன சப்த வியாக்கியான வியாஜேன
பிரம்மலோக வர்ணனம் அப்படி கிருதம் அரட்டகவை புண்ணியச்சாரண்யவோ பிரம்மலோகே திருதீயஸ்யாம் இதோ திவி தைரம் மதியம் சரஹ தரஸ்வத்த சோபசவனஹ தபராஜிதா பூ பிரம்மண பிரபு விமிதம் ஹிரண்மயம் ஹேஷ்மா அனுவிந்தோகேஷு காமச்சாரோ இந்த தகர வித்யக்கு அங்கமாக பிரம்மத்துவம் இருக்கப்பட்டிருக்கு. பிரம்மதுரியத்தோடு இந்த தகரோபாசனம் செய்யணும். அந்த பிரம்மச்சரியத்தை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக இந்த யஜ்யம் சொல்றாரு, அதுதான் இது பிரம்மச்சரியம் தான். அது அரண்யாயனம் சொல்றாரு, இது பிரம்மச்சரியம் தான். அது அப்படின்னு பிரம்மச்சரியத்தை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக பிரசித்தமான யஜ்யாதிகள் எல்லாம் சொல்லி இதுவும் தத்ரூபந்தான்னு சொல்லியிருக்கு. இப்ப பார்த்து ஸ்தோத்திரம் பண்றது இவரே தான் இந்திரன், இவர் தான் சந்திரன் சொல்ற மாதிரி இந்த பிரம்மச்சரியத்தை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக பிரம்மச்சரியங்கிறது சாமானியப்பட்டது இல்லை, அது யஜ்யம். யஜ்யம்னு சொல்றாளே பிரம்மச்சரியம் ஏவதற்கு, அரண்யாயனம்னு சொல்றாளே இதுதான் அப்படின்னு ஸ்ருதி பல சப்தங்கள்னால பிரம்மச்சரியத்தை ஸ்தோத்திரம் பண்றது. அந்த சப்தங்கள்னால ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த சப்தங்களுக்கு என்ன அர்த்தங்கிறதையும் சேர்த்து சொல்லும். சில சப்தத்துக்கு நமக்கு அர்த்தம் புரியாது. இப்போ யஜ்ஞம் யாசக்ஷதே பிரம்மச்சரியம் ஏவதற்கு, இது நமக்கு புரியுறது. யஜ்ஞான லோகத்துல சொல்றாலே இந்த பிரம்மச்சரியம்ங்கிறது யஜ்ஞம் தான், இதுவும் ஒரு யஜ்ஞம் தான் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணேன். அதுக்கப்புறம் அசையது அரண்யாயனம் இத்தியாசக்ஷதே பிரம்மச்சரியம் ஏவதற்கோ, அது அரண்யாயனம்னு சொல்றாலே அது இந்த பிரம்மச்சரியம் தான். அரண்யாயனம்னா என்னன்னு புரியலையே, அதுக்கு வியாக்கியம் யஜ்ஞாதீன் உக்வா அனந்தரம் அரண்யாயன சப்த வியாக்கியான வியாதேன இதுக்குதான் பிரம்மலோக வர்ணனம் அங்க பண்ணி. அற ஞான ரெண்டு அர்ணவங்கள், ரெண்டு சமுத்திரங்கள் பிரம்மலோகத்துல இருக்கு, அதனாலதான் அரண்யான்னு சொல்றது. இந்த பிரம்மச்சரியத்தோடு தகரோபாசனை பண்ணினவன் அங்க போய் இதை அனுபவிப்பான், அதனாலதான் அரண்யாயனம்னு சொல்லப்பட்டிருக்கு. ராமாயணம் அந்த மாதிரி அயனம் அயனம் சேர்த்திருக்குது. அரண்யாயனம் பிரம்மலோக வர்ணனம் கிருத்தம் என்ன அரஷ்டகவைணவோ பிரம்மலோகு அரஹா நியஹா அப்படின்னு பேருள்ள ரெண்டு சமுத்திரங்கள் பிரம்மலோகத்துல இருக்கு. எந்த பிரம்மலோகம் இருக்குமோ, நிறைய பிரம்மலோகம் இருக்கு, எந்த பிரம்மலோகம் அப்படின்னு கேட்டா திருதியாம் இதோ திரு திரைலோக்கியம்னு சொல்ற சமயத்துல இங்க வந்து கணக்கு பண்றதுக்கு மூணாவது லெவல் சப்தலோகம்னு சொல்லிட்டு இல்லை. சப்தலோக பட்சம் வேற, திரைலோக்கிய பட்சம் வேற. திருதியாமி தோதி தது ஆயிரம் மதியம் சரஹா, அங்க ஒரு பெரிய சரஸ் இருக்கு, அதுல உள்ள வஸ்து வந்து மதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு, அன்னத்தினால பண்ணின சமாச்சாரம் அதுல இருக்கு. ஐரம்னா இரா அன்னம், அன்னத்திலேருந்து வந்தது ஐரம். மதம்னா அர்ஷம், அதை சாப்பிட்றவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட ஒரு சரஸே அங்க இருக்கு. சோமசவனகா, சோமம்னா அமிர்தம், அதுல இருந்து அமிர்தம் வழியுமா, அப்பேற்பட்ட ஒரு அஸ்வத்த விருட்சம் இருக்கு. தது அபராஜிதா பூ, அங்க ஒரு வேறு யாருனாலும் ஜெயிக்கப்படாத ஒரு புறம் இருக்கு, பிரம்மாவுடைய ஒரு கோட்டை இருக்கு. அது பண்ணினவர் யார், பிரபு விமிதம், பிரம்மாவே இருந்து அவர் பண்ண வச்சிருக்கார் தனக்காக ஸ்பெஷலா. பிரபு விமிதம் இரண்மை, இரண்மைன்னா சூரணத்தினால பண்ணப்பட்டது அப்படி இருக்கிறார். பிரபுவிதம் இரண்மயம் தேஷ்மங்கிறது அது எப்படியா இதுல போட்டிருக்கு, தேஷ்மன் இவர் இவருடைய அர்த்தமா இருக்கலாம், ஆனா அதுல வந்து பிரபு விமிதம் இரண்மயம் முடிஞ்சு போச்சு. பிரம்மச்சரியத்தோடு உபாசனம் பண்ணி அந்த பிரம்மலோகத்துக்கு போவாளே அவ அந்த அறம் நெஞ்ச அர்ணவம் இந்த ரெண்டையும் அடைவார்கள். ரெண்டு அர்ணவத்தையும் ரெண்டு சமுத்திரமும் அவளுக்கு சொந்தமாயிடும், அனுபவிக்கலாம். அனுவிந்தந்தி ஏஷாமேவ ஏஷ பிரம்மலோக, அவளுக்கு தான் இந்த பிரம்மலோகம். பிரம்மலோகத்தை ஜெயிச்சிருக்கா இவா இந்த காரியத்தினால. ஏஷாம் சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ போது, பிரம்மலோகத்திலே இவா அவளை சுதந்திரமா இருக்கலாம்னு சொன்னா அப்ப மத்த லோகத்துல எல்லாம் கேட்கவே வேண்டாம். அதனால சர்வ லோகங்களையும் அவளுக்கு காமச்சாரகா யசேஷ்டமான சஞ்சாரம் உண்டு அப்படின்னு சொல்லுங்க. இதை மட்டும் பாஷ்யம், இந்த ஸ்ருதிக்கு எனக்கு வந்து பாஷ்யம் காமிக்கிறேன். யஜனாத் யஜ்ஞா, யஜ்ஞாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம்,
ஏஷனாக்கு இஷ்டம், அந்த பிரம்மச்சரிய நியோகத்துன்னு இருக்கும் இல்லையோ, அங்க எது இஷ்டம் வித்தியாசத்து பிரம்மச்சரிய நியோகத்துன்னு வரிசையா போயிட்டே இருக்கு. அதெல்லாம் அவர் எடுத்துக்கல, எடுத்துக்கிறார். ஏஷனாக்கு இஷ்டம் சத்ராயணம்னு உண்டுக்கு, சத்ராயணம்னு சொல்றாலே பிரம்மச்சரியம் தான் அது, சத்ராயணம்னா என்னது, சதப்ராணா சத்ராயணம், சத்துக்களை காப்பாற்றக்கூடியது, அதனால சத்ராயணம். சதகான்னு சஷ்டி சஷ்டி வச்சுக்கலாம், சதஹ பிராணா. மனநாது மௌனம், மௌனம் வித்தியாசத்தே அது பிரம்மச்சரியம் தான். அனசனா அநாசகாயனம், அநாசகாயனம் வித்தியாசத்தை பிரம்மச்சரியம் இருக்கு. அடுத்தது அரண்யோர் கமனாது அரண்யாயனம், ராமாயணம் சொல்றோமோ அந்த அயனங்கிறதுக்கு கமனம்னு அர்த்தம், ராமனுடைய கமனம் ராமாயணம். கமனம்னா என்ன, சரித்திரம் நடத்த அவர் என்ன பண்ணினார் அப்படிங்கிறது சொல்றது, அதனால அந்த கிரந்தத்துக்கு ராமாயணம். அப்ப இதே மாதிரி அயனாத் கமனாத்திர அர்த்தம் பண்ணிட்டார், அரண்ய இது ரெண்டுக்கும் இவ போய் சேர்றா, அதனால அரண்யாயனம் அப்படின்னு இதுக்கு பேரு. இத்தியாதிகி மகத்திகி புருஷார்த்த சாதனை சுபத்வாது, இவ்வளவு பெரிய பெரிய புருஷார்த்த சாதனத்தை கொண்டு எல்லாம் இதான் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணிருக்கிறதுனால என்ன தெரியுது, பிரம்மச்சரியம் பரம் தியான சககாரி காரணம் இத்தியதா பிரம்மவிதா எத்தனதா ரக்ஷணீயம் இத்தியர்த்தா. பிரம்மச்சரியங்கிறது தியானத்துக்கு ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு சககாரி காரணமா இருக்கு, ஆகையாலே பிரம்மவித்து இதை ரொம்ப முக்கியமாக பிரயத்தனப்பட்டு ரட்சிக்க வேண்டும். சக்கரஹி லோகே அரச்சகவை பிரசித்தௌ, ஹவைங்கிறது பிரசித்தம்னு அர்த்தம், பிரசித்தமான அரண்யம்னு பிரசித்தமா இருக்கக்கூடிய சமுத்திரங்கள் இருக்கு. நெச்ச அரண்யவௌ சமுத்திரவு, சமுத்திரம்னு வச்சுக்கலாம் அல்லது சமுத்திரோபமே சரசிவா, ஏன்னா நமக்கு அந்த பல சார சமுத்திரங்கள் சொல்றதுல இது வரல, அரண்யம் வரல, அதனால அரண்யவங்கிறதுக்கு சமுத்திரம் போல இருக்கக்கூடிய சரசுகள் அப்படி வச்சுக்கோம். திருதீயாம் புவம் அந்தரிக்ஷஞ்ச அபேட்சிய திருதியா ஜவுரு சத்யாம் திருதீயாம், ஜிவஸ்பரம்னு சொல்றது திவியும் சொல்றது. மூணாவது ஸ்லோகம் திரையோக்கிய பக்கத்துல மூணாவதுல இருக்கு. இதா அஸ்மாலோகாத் ஆரப்ப கண்ணியமானாயாம் தீ, இங்கேந்து ஆரம்பிச்சு மூணாவது இதனா நாம் இருக்கிற லோகம். ஸ்ருதி வந்து பூமி பூமியில இருந்து பேசுறது, அது எங்க வேணாலும் இருக்கும், நான் இப்ப பேசுறது இங்கேந்து மூணாவது, இங்கேந்துனா எங்கேருந்து அது இருக்கிற இடத்துல இருந்தானே, அப்ப அது பூமியில இருக்கிறதா வச்சுட்டு இது பேசுறதா, இங்கேந்து மூணாவது லோகம் ஸ்ருதியாம் இதோதி. சக்கரைவ ஐரம் இரா அன்னம் தன்மயா ஐரஹா மண்டஹா, இரானா அன்னம், அன்னத்தினால ஆனதுன்னு அர்த்தம். தேன பூர்ணம் ஐரம், அது நிறைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு சரஸ்வதி. மதியம், மதியம்ங்கிறது மதத்தை உண்டு பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம். தது உபயோகினாம் மதகரம் ஹர்ஷோத்பாதகம் சரஹா, மதி ஹர்ஷேன்னு சாது சாது பாடம், அதனால மதகரம் மதத்தை உண்டு பண்ணுவதுன்னா ஹர்ஷத்தை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. சத்திரைவச்சு அஸ்வத்தோ விரக்ஷா சோமசவனஹா நாமதா, சோமசவனஹான்னு முதல்ல பேருன்னு சொன்னார், அல்லது சோமத்தையும் சோம அதுலேருந்து சிரவணம் வழி சிரவணம் ஆகி வருது, அதனாலாவது சோமசவனஹான்னு சொல்லலாம். சோமம் அமிர்தம் அமிர்தம் தன்னிஸ்ரவகா அமிருத பிரஸ்ரவகா இதுவா, இது ரெண்டாவது அர்த்தம். சோமசவனஹான்னு அந்த அஸ்வத்தத்துக்கு பேருன்னு வச்சுக்கலாம், நான் வெறும் பேரு வச்சு என்ன பிரயோஜனம், அது வந்து சோமத்தை அதுலேருந்து சிரவணம் பண்றது, அதுலேருந்து வழிக்கு அமிர்தம் கிடைக்கிறது அப்படியாவது சொல்லலாம். தத்தைவச்ச பிரம்மலோகே பிரம்மச்சரிய சாதன ரஹிதைஹி பிரம்மச்சரியவச்சா அன்யைஹி அப்ரம்மவித்தி ந ஜீயதே இது அபராஜிதா பூஹு, அதான் அபராஜிதா பூஹு, யாருனாலையும் ஜெயிக்கப்படாத அப்படின்னு இருக்கு. யாருனாலும் ஜெயிக்கப்படாத, பிரம்மச்சரியாதி சாதனம் இல்லாத வர்களால் ஜெயிக்கப்படாத. ஆறு பண்ணியிருக்காது புரி பிரம்மணஹா ஹிரண்ய கர்ப்பஸ்ய, அது அந்த புரி யாருடைய புரியினா ஹிரண்ய கர்ப்பருடைய புரி. பிரம்மணாத் பிரபுனா விதம் விசேஷேன மிதம் நிர்மிதம், விசேஷமாக அதை நிர்மாணம் பண்ணியிருக்காரா. சச்ச ஹிரண்மயம் சச்ச சௌவர்ணம் பிரபு விமிதம் அண்டமிதி வாக்கியசேஷா, இந்த மாதிரி பாங்க இருக்கான்னு தெரியல, இது இது அங்க இருக்க மாதிரி தெரியல, பார்க்கணும் ஆனா
சபுதிமித்தங்கிறது இவ்வளவு தூரம் இருக்கு, ஆனா அன்டமிட்டி வாக்கிய சேஷம் வந்துட்டு இருக்காரு. வாக்கிய சேஷம் தத்திர பிரம்மலோகு பிரபு விமிதம் அண்டம்னு இருக்கு. மண்டம்னா அது கூட எனக்கு ஞாபகம் இல்லை, அப்படி இருக்காரு. அந்த வந்து பாக்கியத்துல இப்படி சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பார்க்கணும், பார்த்துட்டு சொல்றேன். தத்திர அங்கே பிரம்மலோகே ஏதவ் அர்ணவம் யௌ அரண்யாட்சௌ உக்தௌ பிரம்மச்சரியேண சாதனேன விந்தந்தி தேஷாமேவ ஏஷா யஹ வியாக்ஷாதஹ பிரம்மலோகஹ. ஆமா, இப்ப சொன்ன இந்த பிரம்மலோகம் யாருக்கு கிடைச்சதுன்னா, இதுக்கு முன்னாடி பிரம்மச்சரியத்தை பத்தி விசேஷமா சோதனம் பண்ணப்பட்டது இல்லையா, அந்த பிரம்மச்சரியம் உள்ள வாழ்க்கை தான் இந்த பிரம்மலோகம். மற்றவாறு அது இல்லாத வாழ்க்கை கிடையாது. பிரம்மவிதான் சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி. இந்த பிரம்மவித்தைகளுக்கு எல்லா லோகத்திலும் ஒரு அபாதிதமான சஞ்சாரம் உண்டு. அன்னேஷாம் மத்தவாளுக்கு கிடையாது. மத்தவாள்னா யாரு? பிரம்மச்சரிய பராங்முகானாம், பிரம்மச்சரியத்தில் ஈடுபடாதவர்கள், அதுல பராங்முகாலா இருக்கிறவாள். அதாவது விஷயாசக்த புத்தினா, விஷயத்தில் ஆசக்தி உள்ள புத்தியை கொண்டவர்கள் அவளுக்கு கிடையாது. கதாசித சீத்யர்த்தா தஹர வித்யாங்க மந்திரா. இனிமேல் இந்த உபாசனையில மந்திர பிரயோகம் இருக்கு, மந்திர ஜபம். உபாசனையில சில இடத்துல ஹோமம் கூட இருக்கு, உபாசனார்த்தமான ஹோமம் சில இருக்கு. பிராணோபாசனம் ஒண்ணு இருக்கு, அதுல ஹோமம் சில இருக்கு. வைஸ்வாமர உபாசனத்துல பிராணாயத்வாகலாம் சொல்லு. இது கடைசி, அதாவது எட்டாவது அத்தியாயத்துல அநேகமா கடைசி ரெண்டுக்கு முன்னாடி பாருங்க. சாந்தோக்கிய உபநிஷத்து முடியறதுக்கு முன்னாடி ஷாமாட்சபலம் பிரபத்தே சபதாட்சாமம் பிரபத்தே அஸ்வைவ ரோமாணி விபூய பாபம் சந்திரைவ ராகோர் முகாத் பிரமுச்ச பூத்வா சரீரமகிருதம் கிருதாத்மா பிரம்மலோகம் அபிசம்பவாமி அபிசம்பவாமி. சத்யபாஷ்யம் ராமாட்சபலம் பிரபஞ்சே இத்தியாதி மந்திராம்னாய பாவன ஜபார்த்தா ஆத்தியானார்த்தோவா. அதாவது இந்த மந்திரம் வந்து இந்த இருக்காசல் இருக்குன்னு சொன்னா, இதை வந்து அந்த உபாசகன் ஜபிக்கிறதுக்காக, இதனால சித்தி ஏற்படுறது, பாவனார்த்தம் புத்தி ஏற்படுறது. அதே சமயம் ஜபிக்கிறதுக்காகவும் இருக்கு, அந்த விஷயத்தை தியானம் பண்ணுறதுக்காக, அது சொன்ன விஷயத்தை தியானம் பண்றதுக்காக. ஷியாமஹா கம்பீரவர்ணஹா ஷியாமைவ ஷியாமஹா ஹார்தம் பிரம்மா அத்தியந்த துரவகாசியப்பா. இந்த ஷியாமா சபலம் பிரபஞ்சேன்னு பாரிகாசியமான சப்தம். இங்க ஷியாமகாங்கிற சப்தமும் ஒரு பிரம்மத்தை சொல்றது. எந்த பிரம்மத்தை சொல்றது? ஹார்தம் பிரம்மா. ஹிருதயத்துல பிரம்மத்தை சொன்னோம்யா, தாராகாசம். அந்த ஹிருதயாகாசத்தை ஷியாமம்னு சொல்றோம். ஏன் ஷியாமம்? ஷியாமங்கிறது கருப்பு இருக்கு. ஏன் இருப்பில் இருக்கு? இந்த பிரம்மம் வீட்டுல இருக்குன்னா அத்தியந்த துரவகாசியப்பா. இத தெரிஞ்சு கொள்ள தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கிஷ்டமா இருக்கிறதுனால ஷியாமம்னு சொல்லப்பட்டுதான். இப்ப அத வந்து நான் இந்த தியானத்தினால ஜெயிச்சுட்டேன், தெரியாத அந்த பிரம்மத்தை வெளியில கொண்டு வந்து பிரகாசப்படுத்திட்டேன், இருட்டுல இருந்த பிரம்மத்தை இல்லையா. தானேனா தஸ்மாது ஷியாமாது, அந்த பிரம்மத்தில் இருந்து சபலம், சபலைவ சபலா அணிமாதி அநேக காமம் சொல்றா சொல்லுங்க. அணிமாதி காமங்கள் சொல்றது காமமிஸ்ரத்வா, ஒரு அநேக காமமிஸ்ரத்வா. அதாவது இந்த பிரம்மத்தை ஜெயிச்சுட்டேன், ஜெயிச்சுட்டேன்னா நான் தியானம் பண்ணி பார்த்துட்டோம். இந்த தியானத்துடைய பலத்தினால நான் பிரம்மலோகத்துல போய் நிறைய சபலம், சபலம்னா அநேக காமங்கள், அதாவது ஆசைப்பட்ட விஷயங்களோடு சேர்ந்த பிரம்மத்தை அடைய போகிறேன். அணிமாதி அநேக அரண்யாதி அநேக காமனிஸ்வரத்துவாக்க இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அரண்ய அர்ணவங்கள்லாம் அந்த பிரம்மலோகத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கு இல்லையா. அத்தனை விஷயங்கள் சோமசவனகான்னு சொல்லியிருக்கு, என்னெல்லாமோ அங்க உபபோக்கிய சமானங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். அப்பேற்பட்ட அநேக காம மிஸ்ரமா இருக்கிறதுனால சபலம், சபலம்னா கலந்ததுன்னு. இந்த பிரம்மம் நிறைய கலந்துருக்கு. என்ன கலந்துருக்கு? காமங்கள்னால கலக்கப்பட்டிருக்கு. காமங்கள்னா அரண்யாதிகள், அனிமாதின்னு சொல்லலாம், அனிமாதி ஐஸ்வர்யம்னு சொல்றது வழக்கம், அப்படி சொல்றது வழக்கம். இங்க அரண்யாதி வந்ததுனால அப்படி இருக்கலாம்னு தோன்றது.
அநேக காம நிச்சரத்து வாக்கு, அப்பேற்பட்ட சபலம் பிரபத்தேன அப்பேற்பட்ட பிரம்மலோகத்துக்கு நான் போக போறேன். தாராகாசிங்கிற அந்த பிரம்மத்தை நான் வந்து பார்த்து பார்த்துருக்கேன், சாமத்தம் இது சாமம், இத பார்த்ததுனால நான் எங்க போற சபலத்துக்கு போக போறேங்கிற சபலம் பிரபத்தி. இந்த ஆர்த்த பிரம்மத்தை உபாசனம் பண்ணதுக்கு பலனாக பிரம்மலோகத்துக்கு போக போறேன்னு மந்திரம் சொல்றது. பிரம்மலோகத்துல நிறைய காமங்கள்லாம் இருக்கு, அதனால அதுக்கு சபலம்னு பேரு. எப்போ உடனே இல்ல, மனசா சரீர பாதா ஊர்தம் கச்சே, பாப்பா அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பிரம்மலோகம் பகத்தியம் மனசா சரீர பாதா ஊர்தம் கச்சேயம், அதாவது அந்த பிரம்மலோகத்துக்கு நான் போக போறேங்கிறத இவன் முன்னாடியே இந்த மந்திரத்துல சொல்லிக்கிறான். எது எஸ்மாத் அகம், அப்புறம் இன்னொன்று பார்க்கலாம், சபலா பிரம்மலோகாது நாமரூப வியாக்கரணாக சியாமம் பிரபஞ்சி ஆர்த்தபாவம் பிரபஞ்சோஸ்தி இருக்கிறாய். பிரம்மலோகத்திலேந்து பிரம்மலோகத்துக்கு போனாலும் இல்லையோ, போதா மனசில் தியானம் பண்ணாலும் இல்லையோ, பிரம்மலோகத்திலேந்து நான் இந்த இதுக்கு வந்துட்டேன். சியாமன் இந்த ஜஹராகாசத்துக்கு வந்த காரணத்தினாலே நான் பிரம்மலோகத்துக்கு போவேன். பிரம்மலோகத்திலேந்து இங்க வந்துதான் நான் வந்து இந்த இதை பிடிச்சிருக்கேன். சாம பிரம்மத்தை சாமம், அதாவது சாமா சபலம் பிரபஞ்சே, சபலா சாமம் பிரபஞ்சே, ரெண்டையும் சொல்லிருக்கு. சாமா சபலம் பிரபஞ்சேங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லணும், சபலா சாமம் பிரபஞ்சேங்கிறது இன்னொரு அர்த்தம் சொல்லணும். முதல்ல சாமா சபலம் பிரபஞ்சேங்கிறதுக்கு இந்த தியானம் பண்ணினதுனாலே, இந்த தஹரோபாசனம் பண்ணினதுனாலே இதுக்கு பலனாக நான் பிரம்மலோகத்துக்கு போக போறேன்னு இருக்கும். சபலாக்கு சாமம் பிரபஞ்சேங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அங்க போகிறதுக்காக அந்த பிரம்மலோகத்தை அடையறதுக்காக நான் இங்கே இந்த பிரம்மத்தை சரணம் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு. இந்த பிரம்மத்தை நான் உபாசனம் பண்றது அங்க போறதுக்காக. அதக தமேவ பிரகிருதி ஸ்வரூபம் ஆத்மானம் சபலம் பிரபஞ்சேக்கு அபிப்பிராயார்த்தா. அதனால அந்த பிரகிருதி ஸ்வரூபமான அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு, ஆத்மஸ்வரூபம் தானே அது, அதை நான் பிரபஞ்சே சரணம் அடைகிறேன். கபம் சபலம் பிரம்மலோகம் பிரபஞ்சு, சபல பிரம்மலோகம் அந்த பிரம்மலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில காரியங்கள் பண்ணிட்டு போக வேண்டியது, இப்படியே போக முடியாது. அப்ப அது என்னெல்லாம் பண்ணிட்டு போனோம், உச்சதே அஸ்வ இவ சுவாமி லோமானி விதூய கம்பனேன சிரமம் பாம்ஸ்வாதிக லோம்னாம் அபனீய யசா நிர்மலோக. அதாவது என்னுடைய புண்ண பாவங்கள் சொல்லக்கூடிய இந்த கர்மாக்கள் இருக்கேன், இதெல்லாம் உதறி தள்ளிவிடும். அதுக்கு திருஷ்டாந்தம் அஸ்வகம். அஸ்வம் வந்து ஒரு விதமா சரீரத்தை குளிக்கும், ஒரு குளுக்கு குளிக்கனா ஒரு ஆசை ஒரு அசைவு வரும், அந்த அசைவுல என்னால என்ன ஆகுனா அதுல ஒட்டிட்டு பூச்சி எல்லாம் விழுந்துடும். வேண்டாத லோமாக்கள் இருக்கேன் அதுல இருக்கிற ரோமங்கள், அதுவும் கீழே உதிந்து போயிடுமா. அது உதுக்கிற மாதிரி நானும் என்னுடைய பாப புண்ணியத்தை உதித்து விட்டுட்டு சுத்தமா ஆகி போக போறேன். இதெல்லாம் எடுத்துன்னு அங்க போக முடியாது. நிர்மலோபவதி ஏவம் ஹார்த்த பிரம்ம ஜயேன விபூய பாபம் தர்மாதர்மாட்சன், தர்மம் அதர்மம்னு சொல்லப்படுற ரெண்டையுமே விட்டுட்டு, சந்திர இவ ராகு கிரஸ்தா தஸ்மாத் ராகோர் முகாத் விமுச்சிய, சந்திர இவ ராகோர் முகாத் விமுச்சியிருக்கு. சந்திரனை வந்து ராகு பிடிச்சிருக்கு, அது விட்ட சந்தோஷம் தானே, அதுலேருந்து முக்தி அடையிறது. அந்த மாதிரி நான் வந்து இந்த ஒரு ராகு கிரஸ்தத்திலேருந்து வெளியில வந்து பிரகாசமா இருக்கும். ராகு கிரகத்திலேருந்து வெளியில வந்தாருன்னா அந்த சந்திரன் ரொம்ப பிரகாசமா இருக்குமா. அது சொல்றது பாஸ்வத்தரோ பவதி ததா யூகம் பூத்வா பிரகாய சரீரம், பூத்வா சரீரம்னு இருக்கு, சரீரத்தை விட்டு விட்டுன்னு சரீரம் சர்வ அனர்த்தாசிரயம், சகல அனர்த்தத்தும் ஆச்சரியமா இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை பரித்தியாகம் செய்துவிட்டு, எப்போ இகைவ தியானேன கிருதாத்மா, இங்கேயே வந்து தியானம் பண்ணி இந்த சரீரத்தை தியாகம் பண்ணிடுறது. கிருதாத்மாங்கிறதுக்கு கிருத கிருத்தியஸ்தம், நான் கிருதார்த்தன் ஆகிட்டேன். அகிருதம் நித்தியம் பிரம்மலோகம் அபிசம்பவாமி, நித்தியமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மலோகத்தை நிர்வச்சனம் மந்திர பரிசமாப்தியர்க்கும் அபிசம்பவாம், பிரம்மலோகம் அபிசம்பவாமி அபிசம்பவாமின்னு ரெண்டு தடவை வருது, அது மந்திரம் முடிஞ்சு போச்சு. ஆக இந்த மந்திரத்தை ஜபிக்கணும், இது இது சொன்ன அர்த்தத்துக்கு தியானம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கிடைக்கும். இனிமேல் உள்ளது ஒரு விசாரம் தான் இருக்கு, அடுத்த இதுல வச்சுக்கோம்.
அதாவது பிரம்மகமயத்தின்னு சொல்லியிருக்கு, பிரம்மத்தை கொண்டு போய் விடுவானா, பிரம்ம லோகத்தை கொண்டு போய் விடுவானா, பிரம்மகமயத்தின்னு சொன்னால் பிரம்ம ஒன்றே ஒன்று, அங்கே போகிற வாரத்தை ஒன்றும் தாரதமியம் சொல்கிறது இல்லை, ஆனால் பிரம்ம லோகாங்கமயத்திங்கிறத பார்த்துட்டு அங்கே வந்து தாரதமியம் சொல்ல முடியா இருக்கு. ஒரு சுற்றி பிரம்ம லோகாங்கமயத்திங்கிறது, இன்னொன்று பிரம்மகமயத்திங்கிறது, அப்படி இருக்கிறது எதை வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டு அதுக்கு சமாதானம். அதுக்கு சமாதானம் அந்த பிரம்மலோகான்னு இருக்கு. அதுக்கு வந்து பல இதெல்லாம் சொல்லி புராண வசனங்கள்லாம் எங்கெல்லாம் பார்க்கணுங்கிறதெல்லாம் இடம் கொடுத்து இந்த மாதிரி பிரம்மலோகத்துல நிறைய பேரும் இருக்கு. இவாட உபாசனையுடைய தாரதமியம் இருக்கும், அதுக்கு தகுந்தா போல அந்த தாரதமியம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த புத்தகத்துல இந்த 61வது பக்கத்துல ஒரு திருத்தல் இருக்கு. திருத்தம் வேஷ்மா, இந்த ஹிரண்மயம் வேஷ்மான்னு வருது, படி சொன்னாதான் புரியும். 61வது 1, 4, 6, 7வது வரியில வேஷ்மா அப்படிங்கிற படம் ஆகும். அது அதே மாதிரி 62வது பக்கத்துல 2, 4, 6, 8, 8வது வரி பிரபு விமிதம் மண்டபம்னு இருக்கணும். ஆமா, அண்டம்னு இருக்கு, மண்டபம்னு இருக்கு. அதே 62வது கடைசி வரி சபலைவ சபலஹா அரண்யாதி அநேக காமம் இசைப்பாட்டுன்னு இருக்கணும். அணிவாதிக்கு பதில் அரண்யாதின்னு இருக்கணும். இப்ப நம்ம ஆரம்பிக்க வேண்டியது நனு விளைந்தா நனு கவீனான் பிரம்மகமயதி இது காரிய பிரம்மஸ்தாபகத்துவம் அமானவசிய பிரதீயத்தை பிரம்மலோகானி கமயதி கேட்டு பிரம்மலோகேஷு இதுக்க உபாசகத்தை காரிய பிரம்மலோக பிராப்தி பிரதீயத்தை கேஷாம் பிரம்மலோகானாம் பகுத்துவம் விஸ்வதஸ்பிருஷ்டேஷு சர்வதஸ்பிருஷ்டேஷு அனுத்தமேஷு உத்தமேஷு லோகேஷு இது லோகானாம் பரதம பாவச்ச பிரம்மலோகத்திலிருந்து இறங்கி வந்தார் அவன், உபாசகால கழுத்தின் போறதுக்காக உத்தியோகத்துக்கு வந்திருக்கான் பிரம்மலோகத்துல இருந்து ஒரு ஆள். அப்ப அவன் வந்து எங்க அழைச்சின்னு போறான், பிரம்ம கமயத்தில் பிரம்மத்துக்கே கொண்டு போய் விடுறான்னு சொல்லி. பிரம்மம்னா காரிய பிரம்மம். அப்ப இவ எங்க போய் சேர்றானா, நேர காரிய பிரம்மத்துக்கிட்ட போய் சேர்றான்னு தெரியுது அந்த வார்த்தையில. ஆனா வேற பிரம்ம லோகாங்கமயத்தின்னு இன்னொரு சிவராட்சியத்துல இருக்கிற வார்த்தையில பார்த்தோமானால் இதான் பிரம்ம லோகத்துக்கு போறான்னு சொல்லி தெரிஞ்சிருக்கே தவிர பிரம்மத்துக்கிட்ட போறான்னு தெரியல இல்லையா. அங்கேருந்து வந்து அழைச்சிட்டு போய் பிரம்மத்துக்கிட்ட கொண்டு போய் விடுறதாக முதல் வாக்கியம் சொல்றது. அடுத்த வாக்கியம் பிரம்ம லோகத்துக்கு கொண்டு போய் விடுறாங்கன்னு சொல்றது. பிரம்ம லோகமும் பிரம்மமும் ஒன்றுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்ம லோகாங்கிற இடத்துல அந்த பிரம்ம லோகேஷு அப்படின்னு பகுஜனம் இருக்கிறதுனால அதுல நிறைய விதமான லோகங்கள் இருக்குங்கிறது தெரியும். அதே மாதிரி விஸ்வதஸ்பிருஷ்டேஷு அப்படிங்கிற இடத்துல அமுத்தமேஷு உத்தமேஷு லோகேஷு அப்படின்னு போட்டதுனாலே அதுல உத்தமம் ரொம்ப ரொம்ப உத்தமம் அப்படின்னு பல வகைகள்லாம் இருக்கு அப்படின்னு தெரியுது. பரதம பாவம் தெரியுது. அதே மாதிரி தேவோபூத்வா தேவானத்தேத்தின்னு பல இடத்துல இருக்கு. அதாவது உபாசகம் எந்த தேவத்தை உபாசிக்கிறானோ அந்த தேவ ஸ்வரூபமாக தானே ஆகி அதுக்கப்புறம் அந்த தேவத்தை அடையிறவன்னு வருகிறது. அப்ப இந்த பிரம்மத்தை உபாசனம் பண்றவன் இவன் இந்திய பிரம்மமாக பிரம்மத்தை அடையவன் பிரம்மலோகத்தையும் எடுத்தா போறான். அங்கும் எந்தெந்த தேவதையை உபாசிக்கிறானோ அந்தந்த தேவதாத்மகாவுக்கு அவன் அடையறான் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இப்படி பார்க்கறது இந்த உபாசகால் எல்லாருமே வித்யலோக அர்த்தராஜி மார்க்கத்துல போகிறது வித்யலோக பிரியன்ட்டு அவன் வந்து சேர்ந்துருக்கிறான். பிரம்மலோகத்திலேருந்து ஒருத்தன் வந்து பிரம்மக்காரத்தை சொல்லும் போது பிரம்மத்துக்கிட்ட கொண்டு விடுறான் அப்படின்னு சொல்றது எப்படி சரியா வரும். அதாவது சில பேர் அப்படி கொண்டு வரதா இருக்கலாம், சில பேர் வெவ்வேறு லோகங்களை கழிச்சு இருக்கிறதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பதில் உச்சது மூர்தன்ய நாடி துக்க அர்ச்சராதி கதி சிந்தனம்
காமாட்சபடம் பிரபத்தேவித்யாதி மந்திரோத்தை தியான புரஸ்தரம் தொங்கல் அகமத்தி பகவோ தெய்வத்தே அகம்பை தொனத்து உத்த பிரகாரேன அகங்கசோபாசனம் சாட்சாத்கார பரியந்தம் கிருத்தவதா பூர்வோக்த அதிகாரிணா காரிய பிரம்ம பிராப்தி சாயுத்யம் தியாவது. இந்த உபாசனையிலேயே என் பண்ணின பிரயத்தனத்துக்கு தனித்தா போல கொஞ்சம் காலசந்தி இருக்கணும். இப்ப வந்து இந்த மூர்த்தன நாடி யுக்த, அதாவது இந்த மூர்த்தன நாடி துவாரா வெளியில வந்து இந்த கிரமத்துல பிரம்மலோகத்துக்கு போறா, அந்த பிரம்மலோகத்திலிருந்து வந்தவன் அழைத்து கொண்டு போய் பிரம்மத்திருப்பிய கொண்டு வர்றா, இப்படிங்கிறதான் இவன் வந்து உபாசனா காலத்திலேயே அதை தியானத்துல சேர்த்துக்கணும். நாங்க எந்த மாதிரி போறோம், எங்க போறோம், எப்படி எங்க வேணாலும் எல்லாத்தையும் அந்த கதையும் சேர்த்து சிந்தனம் பண்றவன். காமாட்சல்ன்றது அப்படிங்கிற மந்திரத்துல சொன்ன விஷயங்களை தான் தியானம் பண்ணி மந்திர ஜபம் வேற பண்றவன். அது மாத்திரம் இல்லையே, அகங்கிரக உபாசனம் பண்றாங்க. நீங்க பண்ற உபாசிய தேவதைய அகமத்தி சகவோ தேவதே அகம்பை சுமசி, நான் தான் நீ, நீ தான் நான், நான் வேறு நீ வேறு இல்லை. லௌகாசிகமான உபாச உபாசி சாபம் வந்தவன் கூட வசுதத்துவத்தை நீயும் நானும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி உபாசனம் பண்றவன் இருக்கான். இது இந்த உபாசனைக்கு ஆங்கிலோ உபாசனம் பேரு. இவன் எது பரியந்தம் அந்த சாட்சாத்காரம், சாட்சாத்கார் அதாவது நான் இந்த தேவதை உபாச தேவதை அப்படின்னு அந்த ஆசிரியம் வர மாதிரி அவ்வளவு தூரம் உபாசனம் பண்ணிக்கணும் இருக்கானே, அவனுக்குதான் அந்த காரிய பிரம்ம சாயுத்தியம் கல்வினால் பிரம்ம ஜனவே காரிய பிரம்ம பிராப்தி, அதாவது இவனே அந்த காரிய பிரம்மமாக ஆடிவிடுவான். சரி, அகங்கிரகோபாசகான உபாசிய சாட்சாத்கார ரகிதானாம், அதே உபாசனை மனுஷா நான் பண்ணி வாழ்க்கை போறல, அதன் அதாவது உபாசிய சாட்சாத்காரம் ஏற்படலை, இன்னும் ஏற்படலை, அதுக்குள்ள நீங்க விட்டு கலந்துட்டான்னு வச்சுக்கோ. அப்ப என்ன ஆகும், அகங்கிரக வதிரிக்த உபாசகானாம், அதே மாதிரி இவாங்க அகங்கிரக உபாசனம் பண்றா, ஆனா உபாசிய சாட்சாத்காரம் வரை பண்ணி முடிக்கலாம். அதே மாதிரி தன் வதிரிக்தமாக சில காரியங்கள் பண்ணுறவாளுக்கும் பிரம்மலோகத்தில் இருக்கு. காரிய கபச்சரத்தை உபவசம் அரண்யே சாந்தா வித்வாம்சா பிரம்மச்சரியான் பிரம்மச்சரியான் ஜரந்தா சூரியத்வாரிணத்தே விரஜாத்ரயாந்தி எத்ராமத சபுருஷோ அவ்யயாத்மா இது மந்திரோக்க அதிகாரினாம். வேற ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு விஷாச்சரியம் பண்ணிட்டு சன்னியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணிட்டு பரிபாலனம் பண்ணாலும் இவாளும் சூரியத்வாரேனத்தை விரஜாத்ரயாந்தி. இதே மாதிரி அந்த நரிசிக பிரம்மச்சாரி இருக்காங்க, அவனுக்கும் வந்து சூரியத்வார இனத்தை விரதாசிரியான், அவனும் வந்து இதுக்கு தான் போறான், பிரம்மலோகத்துக்கு போறான்னு சொல்லிருக்கு. உபாசனை பண்ணாதவானவனுக்கும் இருக்கு, அவளும் இந்த மார்க்கத்துல போவான். அர்ஜுனாதி மார்க்கத்துல ஆத்திர மாத்திரம்னு ஒண்ணு இருக்கு, அதாவது அந்த வைராக்கியங்கிற ஒரு இது இருக்குன்னு சொன்னாக்க அந்த ஆத்திர தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்காக எடுத்துக்கலாம். விரகரேவ விரகே சரி, இதை இதை பத்தி ஆசிரம மாத்திரம் அப்படின்னு சொல்லி பாஷைக்காரர் என்ன சொல்லுவார். ஆனா அதுடைய தர்மத்தை ஆனா அகங்கிரக உபாசனை இல்லையே, எல்லா உபாசனைக்கும் பிரம்மலோகம் இல்லை, அகங்கிரக உபாசனம் பண்றவாளுக்கு தான் பிரம்மலோகம்னு அப்பிரதீகாரம்பனான் நைதீதி பாதராஜான நிர்ணயம் பண்ணிட்டு அப்படியே அகங்கிரக உபாசனை இல்லாதா கூட இவாளுக்கு வசனம் இருக்கு, இவாளுக்கு பிரம்மலோகம் இந்த புண்ணியம் அப்பேற்பட்ட புண்ணியம், அதனால வாழ்க்கை வச்சனம் இருந்தா நாம வந்து ஒத்துக்க வேண்டியதான் பிரம்மலோகம். ஆக இப்ப என்ன பண்ணிட்ட, அகங்கிரக உபாசனை வந்து சாட்சாத்காரம் வந்தவாளுக்கு காரிய பிரம்மமே அழிவாகும், ரொம்ப சாயுத்தியம் கிடைக்குமா, இந்த மாதிரி இருக்கவாள் தான் பிரம்ம லோகத்துக்கு போய் சேருவான், ரொம்ப கெட்ட போக முடியாது,
ஆனா அந்த லோகத்துல வாசம் பண்ணிட்டு அந்த அரண்ய இதெல்லாம் போகிறதுல இருக்கு, அங்க இருக்கிறதெல்லாம் போகம் பண்ணிட்டுருக்கலாம். அப்படி இருக்காரா? மந்திரோக்க அதிகாரினாம் பிரம்மலோக பிராபக கர்மானுஷ்டானினாங்க பிரம்மலோக பிராப்தி. பிரம்மலோகத்துக்கு இந்த சந்தோ சந்தா மந்திரம் ஒன்றா நல்லா பண்ணினாலே பிரம்மலோக பிராப்தின்னு சொல்லி சந்தா உபாசத்தையே சதத சம்சிதவிரதாக விபூத பாபாஸ்தேயாந்தி பிரம்மலோகம் சனாதனம் அப்படின்னு இதை விடாம அழகா நிச்சயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ பிரம்மலோகத்துக்கு போவான் போகலாமே. அப்ப அந்த மாதிரி போறவாள் அந்த லோகத்துக்கு போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லு. கத்தராதி யோகியதையா காரூக்கிய தானூக்கிய காலோக்கியம் இதெல்லாம் சொல்றா இல்லையா முக்கியிலே காலூக்கியங்கிறது கடைசி. அதனால காலோக்கியம்னா அந்த சமான லோகம், காமூக்கியம்னா சமான லோகத்துக்குள்ள இன்னும் கிட்ட போய் இருக்கிறது காமூக்கியம். காரூக்கியம்னா அந்த உபாசியத்தை போலயே ரூபம் இவாளுக்கும் வரும். என்ன சொல்றாரு அவளுக்கு எதிர காமாவதாக சதபத்திர லோகனாக அப்படின்னு சொல்லி அந்த மகாவிஷ்ணு அந்த வைகுண்ட லோகத்துல எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இவாரம் அவங்க வந்து இருப்பார் அப்படின்னு அதெல்லாம் உண்டு. உப்பஞ்சிருப்தியா ஏகாசாமேவ தேவதானாம் சாயுஜ்யம் கார்த்திகம் கார்த்திகாம் சமான லோகத்தாம் ஆத்மோதி. மூணும் சேர்த்து சொல்லியிருக்கு. மூணும் சேர்த்துனா அந்த உபாசனையுடைய தாரதமியத்தை பொறுத்து, அதாவது சமான லோகத்தை நமக்கு சாலோக்கியம், சாயுஜ்யங்கிறது கடைசி, கார்த்திக அப்படிங்கிறது சாலோக்கியம்னு இருக்கணும். உப்பஞ்ச பாஷ்யக்காரேன ஜெகத் வியாபாராதிகரணி ஏ சகுண பிரம்மோபாசனா சகைவ மனசா ஈஸ்வர சாயுஜ்யம் ரஜந்தி இது கண்டரவேண உக்கம் சாயுஜ்யம் இதற்கு சகுண சாயுஜ்யம். சில விஷயங்களா பொருத்த அந்த ஜெகத்யாபார அதிகரணம் தான் அந்த சாஸ்திரத்தை கடைசி அதிகரணம். அந்த அதிகரணத்துல சகுணோபாசனம் பண்ணி போறவாரை பத்தி விசாரிக்கிறது, விசாரித்து கடைசியிலே அனாவிருத்தி சப்தா அனாவிருத்தி சப்தா சப்தாத்துங்கிற சூத்திரத்தினாலே அவ அவ திரும்பி வருது இல்லையே அவளை பத்தி தான் அங்க சொல்லி பிரம்மஜானியை பத்தி இல்ல. அந்த சூத்திரம் வந்தது பிரம்மஜானிக்காக இல்லவே இல்லை. அந்த சகுண பிரம்ம உபாசகர் இருக்காரு அவளுக்காகத்தான் இந்த அனாவிருத்தி சப்தா வாசிக்காரா சொன்னார். சகுண பிரம்மா வீட்டுக்கு இந்த மாதிரி சொல்லிருக்கு நிகுண பிரம்மத்துக்கு சொல்ல வேண்டாமா அப்படின்னா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்ட்டா. எர்குண பிரம்மா வச்சு எங்கேயும் போவதில்லை வரதில்லை இருக்கிற இடத்துல பிரம்மூகன் பிரம்மா பேசி அப்படி இருக்கிறது அவனுக்கு ஒரு அனாவிருத்தின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. சொல்ல வேண்டிய ஒரு சந்தேகம் வந்தா தானே சொல்லலாம். அது மாத்திரம் இல்லை, இந்த சகுண பிரம்மவித்து கூட எப்படி அனாவிருத்தி தெரியுமோ அங்க போய் நிர்குண பிரம்மவித்த ஆயிட்டு அப்புறம்தான் அனாவிருத்தி. ஆக சகுண சரணனாக இருந்திருக்கானோ அவனுக்கு கூட அனாவிருத்தி சொன்னது அங்க போய் நிர்குண பிரம்ம சாட்சாத்காரம் வந்தப்பினாலு அப்படின்னு கேட்டுக்கணும். இல்லாட்டா அனாவிருத்தி இல்லை. அதனால அந்த சூத்திரம் என்னவோ நிர்குண பிரம்ம உபாசனைக்காக இல்லை, சகுண பிரம்ம உபாசனை அவனுக்கு தான் சொல்லியிருக்கு. அனாவிருத்தி சென்றார் அனாவிருத்தி சென்றார் ஏன்னா அவன் தான் சொல்ல வேண்டிய அளவுக்கு எடுத்து சொல்லியிருக்கு. ஆக நிர்குண பிரம்மோபாசனத்தை பற்றி பேசல. அந்த பாஷ்யக்காரர் சகைவ மனசா ஈஸ்வர சாயுத்தியம் ஏன் பிரஜந்தி சகுண பிரம்மோபாசனா சகுண பிரம்ம உபாசனம் சகுண பிரம்மத்தை உபாசனம் நினைத்தினாலே அந்த புண்ணியத்தினாலே மனசா சைவ மனசெல்லாம் போகலை வாழ்க்கு இவனுக்கு இந்த மனசெல்லாம் இங்கே கரைஞ்சு போயிடும். அது அந்த நிர்குண பிரம்மோபாசனத்துல இங்கே சாட்சாத்காரம்ங்க சுத்தமா இங்கே இந்த பஞ்சவிச கலா இங்கே புருஷாயனாக புருஷம் பிராப்தி அஸ்தங்கி அத்திரிவு சமவதி என்றே சொல்லி இங்கே கரைஞ்சு விடும் இங்கும் போகாது. ஆனா இங்கும் அப்படி இல்லை, மனசோட சரி சூட்ச சரீரத்தோட கல்வி மேல போறா அங்க போய் ஈஸ்வர சாயுத்தியத்தை அடையறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வர சாயுத்தியம் என்ன தெரியுமா இதுதான். இப்ப இந்த காரியக்கிரம லோகத்துல போன சாயுத்தம் பரமேஸ்வர சாயுத்தியம் இல்லை. பரமேஸ்வர சாயுத்தியங்கிறது யாருக்குமே கிடைக்காது. அதாவது ஜெகத்ருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள்லாம் பண்ற ஒரு பரமேஸ்வரன் இருக்கானே அந்த பரமேஸ்வர சாயுத்தியங்கிறது சகுனோபாசனைக்கு கிடையவே கிடையாது. அதுக்காக அந்த அதிகரணம் ஜெகத் வியாபார வர்க்கம் பிரச்சனாக ஜெகத் வியாபாரம்னா ஜெகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அது ஜெகத் வியாபாரம். இதை தவிர்த்து பாட்டு ஐஸ்வர்யம் அவளுக்கு உண்டு நம்மளோகத்துல
இது இது பண்றதுக்கு அவளுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி இது கண்டரவேண உத்தம் சாதித்தம் இதன் சகுண சாதித்யம் கடத்தூத்தம் தேனிவா இகாராவர்த்தித பிரம்மலோகத்துக்கு போறா அங்க ஒரு காரி குடும்பம் இருக்கு அதோட காய்ச்சி தடையா அப்படிலாம் சொல்லிருக்கு இல்லையா. இதெல்லாம் விசார வரைக்கும் அந்த லோகத்துல இருக்கக்கூடிய இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அப்படின்னு சொன்னாக்க இந்த ஜெகத்துக்கு அடங்கின ஒரு பதார்த்தமா தான் இருக்கு. இதெல்லாம் தவிர்த்து விசார அவர்த்தி அப்படியும் ரூபம் உண்டு, பிரம்மத்துக்கு ரூபம் உண்டு, அதுதான் நிர்குணம்னு சொல்லியிருக்கு. விகார கோச்சரம் விகார அகோச்சரம் விகார கோச்சரம் பவித்ர மண்டலாத்யதிஷ்டான் சசாதி அச்சு குருபா குருபாம் ஸ்திதிமாக ஆம்னாரா குருபாம் மேல சொல்லி இருக்கணும். காவானத்த மகிமா தபோ ஜாயாமிச்ச பூருஷா பாதவச்ச விஸ்வாபூதானி திரிபாதச்ச அமிர்தம் விதி தேவமாதிரி. அதாவது பரபிரமத்தை சொல்லும் போதே சமஸ்த ஜெகத்தில் சேர்த்து விஸ்வானி பூதானி சமஸ்த பூதங்களை சேர்ந்து பிரம்மத்துக்கு என்ன அளவு எவ்வளவு ஆகும்னா ஒரு கால் பாகம், அப்படிங்கிற மேல இருக்கிறது முக்கால் பாகம். இது கால் பாகம்னா இதை விட ரொம்ப தெரிச்சுதான் பாக்கி இருக்கு. அந்த முக்கால் பாகம்னு எது சொல்றோமோ அது வந்து நிர்விகாரமான ரூபம், விகார சம்பந்தப்படாத ரூபம். கால் பாகம்ங்கிறது கல்பிக்கப்பட்ட விகார சம்பந்தப்பட்ட ரூபம். நெகத்தது நிர்விகார ரூபம் இதர ஆரம்பனா காப்பணுவந்தி சத்தியம் பக்கம். அந்த நிர்குண ரூபம் இருக்கு அந்த ரூபத்தை சகுணோபாசத்தால் இங்கே அடைகிறது இல்லை. ஏன்னா சகுணத்துதானே சிந்தனை பண்ணிட்டு இருக்கா, அப்ப சகுணத்துதான் அப்படிப்பா அகஸ்கிருத்துவா கேட்காம். அதுக்கு என்ன கேட்டு சொல்றாரு, ஏன் இவ அடையிறது இல்லை, ஏன்னா இவ அதை சிந்தனை பண்ணலையே. எதை சிந்தனை பண்ணினாலும் அதுதானே அடைவா. அகஸ்கிருது கஸ்கிருது இல்லையா, கஸ்கிருதுனா கவிபாசகாக அதே சிந்தனை செய்தவர்கள் ஞானம் பண்றவர்கள். அகஸ்கிருதுனா அந்த நிறுவனத்தை ஞானம் பண்ணாதவர்களாக இருக்கிறதுனால இவர்கள் அதை அடைய மாட்டார்கள். அதற்க எதைவம் இல்லை ஜெகைவான்னு இருக்கான். ஜெகைவ விருது பரமேஸ்வரே நிர்குணம் ரூபம் அனவாக்கிய சகுணி தேவ அவதிஷ்டந்தி இது அப்படின்னு சொல்லியிருக்க. அதாவது பிரம்மத்துக்கு விருபம்சி பிரம்ம அவகுந்தது சகுணம் நிர்குணம். அதுல நிர்குணத்தை அடையாமல் சகுணத்தை அடைகிறார்கள் யாரு, சகுண உபாசகர்கள். இதே மாதிரி அந்த பரமேஸ்வரியத்தை அடையிறது இல்லை, போகமாத்திரத்தை அடைகிறார்கள் பிரம்மலோகத்துல அப்படின்னு சொல்லியிருக்க. இது வந்து போகமாத்திர சாந்தலிங்காச்சரி சூத்திர வியாக்கியான அவசரே ியம் பலோகதாம் ஜெயதி இது ஸ்ருதி உதாரணா. இந்த ஸ்ருதிய உதாரணம் பண்ணி சாயுத்யம் பலோகதாம் இது என்னன்னு சொன்னா உபாசனையுடைய தாரதமியத்தை பொறுத்து இவ அடையக்கூடிய பலத்துல சாயுத்யம் பலோகதாங்கிறது கிடைச்சிருக்கு. அனேன உபாசகத்தை பாலோக்கியமே அச்சு சூதிக்கம். அந்த சாயுத்யம் பலோகதாம்னு ஸ்ருதிய உதாரணித்தாலும் இல்லையா, அதனால பிரம்மோபாசகனுக்கு பிரம்ம லோக போய் சேரலாம், ஒரு சமான லோகத்துல வளர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முக்தி கூட சொல்லப்பட்டிருக்கு. ஏவம் லோக பகுத்வம் லோகானாம் தாரதமியம் அனாவிருத்தி சூத்திர வியாக்கியான அவசரே சூத்திரம். ஆசைக்காரன் அந்த அனாவிருத்தி சப்தாத்திர கடைசி சூத்திரம் இருக்கு, அது வியாக்கியானம் பண்ணும்போது அந்த பிரம்மலோகமான நிறைய லோகங்கள் அங்க இருக்குங்கிறதையும் அந்த லோகங்கள்ல அந்த உபாசனையுடைய தாரதமியத்தை பொறுத்து ஒவ்வொரு லோகத்தை அடையும் அடைவான உபாசகன் அந்த தாரதமும் அந்த லோகத்தையும் இருக்குங்கிறதையும் சூத்திரம் பண்ணிட்டான். எப்படி நன்தெய்வம் சதி காசுசயத்வா அந்தவத்வம் ஐஸ்வர்யசியார் சதச்ச தேசாம் ஆவருத்தி பிரசஜியதே சத உத்தரம் பகவான் பாதராய ஆச்சாரிய பிரசதி அனாவிருத்தி சப்தா தனாவிருத்தி சப்தாரதி அந்த கடைசியை சூத்திரத்துக்கு அவதாரிதே. அங்க வந்து அவங்க பூர்ணமான ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்காது,
ஒரு ஆபேட்சிகமான ஐஸ்வர்யம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ஐஸ்வர்யம் ஆதி அந்தவத்து அந்தவத்து அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு நாளைக்கு இது தீண்டு போடும் தீண்டு போட்டுக்குன்னா திருப்பி நம்ம ஆவர்த்தி ஆவர்த்தமே திரும்பி வர முடியாதுங்க சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு வரா மாதிரி அப்ப எப்படி நாவர்த்தே நகபுணராவர்த்தது அப்படின்னு சொல்றது எப்படி ஏன்னா அந்த அந்த ஐஸ்வர்யம் உபாசனையால கிடைச்ச ஐஸ்வர்யத்துக்கு அந்தவர்க்கம் உண்டு சொல்லி அதுக்கு ஒரு அந்தம் உண்டு சொல்லிட்ட அப்புறம் எப்படி நாவர்த்தே அப்படின்னு கேள்வி அதுக்குதான் இந்த சூத்திரம் எப்படி சொல்றது அனாவிருத்தி சப்தா அது சொல்றார் நாடீரத்தி சமந்திதேன அர்ச்சிராதி பருவனா தேவயானின பகா போற மார்க்கம் இருக்கான் அந்த நாடி ரத்னம் துவாரா வயல வரா அர்ச்சிராதி மார்க்கம் அந்த தேவயானம் பேரு அந்த மார்க்கத்துக்கு இந்த மார்க்கத்திலே மார்க்கத்தின் மூலமாக பிரம்மலோகம் சாஸ்திரோக்த விசேஷனம் கச்சந்தி ஏ கச்சந்தின்னு இருக்கலாம் ஒரு ஏகரம் விட்டு ஆறு அங்க போறாரோ எத்தின் அரஞ்ச நெஞ்ச அர்ணவம் அற ஞ அப்படின்னு பேரு உள்ள ரெண்டு அர்ணவங்கள் எந்த பிரம்மலோகத்தில் இருக்கோ பிரம்மலோகே திவ்யாம் இதோ திவி இங்கேருந்து மூணாவது வயது கனெக்ட் பண்றதுல மூணாவது லோகம் துலோகமா அதுல இருக்கானது எத்தின் ஐரம் நதியம் பரகா இங்க சொன்ன மாதிரி அந்த ஹர்ஷத்தை உண்டு பண்ணக்கூடிய ரெண்டு சரசு இருக்கு ஐரம் மதி ஒரே சரசு தான் ஐரம் மதியம் பரகா எத்தின் அஸ்வத்த சோபசவனகா அந்த சோமங்கிற அமிர்தத்தை சிரவணம் பண்ணக்கூடிய ஒரு அஸ்வத்த விருட்சம் இருக்கோ எத்தின் அபராஜிதா ஊர் பிரம்மணா பிரம்மத்தினுடைய ஒரு நகரம் ஆறுமே அந்த நகரத்தை ஜெயிக்க முடியாது அப்பேற்பட்ட நகரம் இருக்கோ எத்தனிச்ச பிரபுவிதம் ஹிரண்மயம் ஏஷ்மா அந்த பிரம்மனே வந்து அந்த நல்ல ஒரு கிரகம் தயார் பண்ணிருக்கு அந்த அந்த மாதிரி ஒரு ஹிரண்மயமான கிரகம் எந்த பிரம்மலோகத்தில் இருக்கோ எத்த அநேக மந்திரார்த்தவாதாதி பிரதேசத்தில் பிரபஞ்சது எந்த ஒரு பிரம்மலோகமானது மந்திரம் அர்த்தவாதம் ஆதிபுரத்தினால இதிகாரம் புராணம் இதுல எல்லாம் பலவிதமான வர்ணிக்கப்படுகிறதோ தம் அப்பேற்பட்ட அந்த பிரம்மலோகத்தை அந்த உபாதகர்கள் போய் சேர்ந்து ந சந்திரலோகாதிக புத்தபோகாக ஆவர்த்தத்து சந்திரலோகம்னா சொர்க்கம் சொர்க்கத்துக்கு போயிட்டு போக முடிஞ்சு போயிட்டு அப்படின்னு திரும்பி வராதோ இல்லையோ அந்த மாதிரி திரும்பி வரமாட்டா குதஹா ஏன் அது ஒரு சமாதன் அமிர்தத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் புனராவர்த்தி ஏதேன பிரதிபத்தியமான இமம் மாணவமாவர்த்தம் ஆவர்த்தந்து பிரம்மலோகமகிதம் பத்தியதே நசபுனராவர்த்ததே வித்யாதி சப்தே இவாள் தான் தெரிஞ்சு வரவில்லை அங்கே அங்கே மோட்சத்தை அடைந்திருக்கா அப்படின்னு வந்து சொல்றது அதுக்கு அர்த்தம் எழுதுறாரு அந்த வர்த்தேக்கு ஐஸ்வர்யத்தை உபாசனையால இவாளுக்கு கிடைத்த அந்த ஐஸ்வர்யங்கிறது அந்த அந்த வர்த்துதான் அந்த முள்ளதுதான் இருந்தாலும் அது அந்த வாகனத்தை இவாளுக்கு பிரம்மசாட்சா வந்து காத்துருக்கு அங்கே பிரம்மசாட்சாக்காரத்துக்காக பிரயத்தனம் பண்ணி அதை அடைஞ்சு விடுறதுனால மறுபடியும் திரும்பி வர வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லையே அனாவிருத்தி ததா வர்ணிதம் காரியாத்தியே சதத்யக்ஷேணதா அகஸ்பரம் இது வந்து காரியாதிகரணத்தில் சொல்லியிருக்கு அங்க போனதா அந்த பிரம்மாவோடு சேர்ந்து இருந்து அங்கே விசாரங்களாம் பண்ணி சாட்சாக்காரத்தை அடைந்து அந்த பிரம்மாவுக்கு எவ்வளவு தூரம் ஆயுஷருக்கோ அவ்வளவு தூரம் இவாளுக்கும் ஆயுஷருக்கு இவாளும் அங்கே சோஷமா இருக்கலாம் அந்த பிரம்மாவுக்கு முக்தி கொண்டு விடும் அவர் ஏற்கனவே ஜீவன் முக்தரா இருந்திருக்க அவருக்கு விதேக முக்தி வரும் காலத்துல இவாளும் சென்று விதேக முக்தி அறிஞ்சிருவா கத்திரி பிரம்மணாசகத்தை தருது சம்பராஸ்தே பிரதிசங்கரே பரஸ்யாந்தே சித்தாத்மான பிரதிசந்தி பரம்பரம் சித்தம் இதாங்க சொல்லப்பட்டிருக்கு அத்த மந்திர அர்த்தவாதாதி தியாதி சென்றேன அங்கே பாஷ்யத்துல இந்த பிரம்மலோகத்தை பத்தி மந்திர அர்த்தவாதாரிகள் பல விதமா சொல்லியிருக்கு ஒரு வார்த்தை போட்டுட்டேன் அந்த ஆதின்னு போட்டாலும் இல்லையோ அந்த இதிஹாச புராணாதையோ என்று இதிஹாசம் புராணம் எல்லாத்தையும் பேசும்போது இதனால என்ன கிடைக்கிறதுன்னா அந்த பிரம்மலோகம் சிவலோகம் விஷ்ணு லோகம் எல்லா லோகமும் அந்த பிரம்மலோகாங்கிறதுல வந்து விடுறது அப்ப ஒரு கேள்வி நீங்க சொல்றது மந்திரார்த்தவாதாதின்னு ஆதி கொடுத்தாலும் இதிகாச புராணத்தை பேசிக்கலாம் அப்படின்னு ஆனா அதுக்கு ஏதாவது பிரமாணம் உண்டா ஆதிபத்தி சார் அதை எடுத்துக்கணும் ஆதிபத்தியின இதிகாச புராணாதியா உத்தாகாதிக்கு கட்டணம் அவருந்தும் செய்யுது சொல்றார் முக்கியது பாஷ்யக்காரரு மந்திர அர்த்தவாதாதுக்கு அப்புறம் இதிகாச புராணம் போட்டிருக்காரு இன்னொரு இடத்துல
தேவதாதி தரணாதிபு பாஷ்யக்காரேன கண்டரசயன உத்தவரே பிடிக்கிறார். தத்திரி இடம் பாஷ்யம் மந்திர அர்த்தவாத இதிஹார புராண லோகே சிதா தேவதாதீனாம் விக்கிரவஸ்வாகமா தேவதைகளுக்கு சைதம் உண்டு உண்டாதியா விசாரம். ஏன்னா உண்டு வச்சிருந்தா தான் பிரம்ம வித்தியை பிரமாணம் எல்லாம் பண்ண யோகத்தை வரும். சரீரமே கிடையாதுன்னா அப்புறம் அவரை பற்றி விசாரம் உண்டு. அப்போ உண்டுங்கிறதுக்கு என்ன பிரமாணம்? சரீரம் இல்லைன்னு சொல்றதுக்காக ஜெயினி சூத்திரம் பண்ணா ஜோதிஷி பகவாஸ்கர் ஜெயினி சூத்திரம் பண்ண ஜெயினி கிடையாது. சரீரம் உண்டுங்கிறது என்ன பிரமாணம் கேட்டால் மந்திரார்த்தவாத இதிஹார புராண லோகேச்சா தேவதாதீனாம் விக்கிரக வஸ்வாத்யோகமான மந்திரா இது அர்த்தவாதம் சொன்னால் மறைகொண்டு இதிஹாசம் புராணம் போட்டிருக்காரோ இங்கும் மந்திரார்த்தவாதாதி அப்படின்னா இதைத்தானே எடுத்துக்கணும். அப்ப இதிஹாசம் புராணத்தை அவர் எடுத்துக்கிட்டார் பிரமாணமாக. அதாவது இதிஹாச புராணாதிஷு பிரம்மலோகா அநீதத்தேன சரதம பாவேனுக்கு வர்ணிக்கலாம். இதிகாசம் புராணத்தையும் பிரம்மலோகம் அங்கீகார பிரம்மலோகம் இருக்கிறதாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. அதுல பல காரணங்கள் உண்டான். இவங்க பிரம்மலோக பிரதிபாதகம் மந்திரார்த்தவாது ஒரு மந்திரம் ஒரு அர்த்தவாதம் இதிகாசம் புராணம் எல்லாத்தையும் காமிக்கணும்னு பாக்குறார். முதல்ல மந்திரம் அர்த்தவாதம் மந்திர மந்திரம்னா என்னன்னா காமாஸ்வலம் பிரபத்து அப்படின்னு ஒரு மந்திரம் சொன்னாரோ இந்த மந்திரத்துல பிரம்மலோகத்தை தான் சொல்லியிருக்கு. பிரம்மலோகத்தை சொல்லியிருக்கு போறேன்னு மந்திரமும் அந்த பிரம்மலோகத்தை பத்தி சொல்றது. அப்புறம் அறச்சவை நெற்றாங்க இது பூர்வலோகத்தை இது அர்த்தவாதம் மந்திரமும் அந்த பிரம்மலோக மந்திர அர்த்தவாத இதிகாச புராண இது எல்லாமே பிரம்மலோகத்தை பத்தி பல விதமா வர்ணிக்கிறதுன்னு ஆசிரியாரை சொல்லிட்டார். மந்திரம் காமாட்சிகளும் சொன்னார் அர்த்தவாதம் சொல்லி அரசு அமைதி நெற்றார் காண்டோஜத்தில் இருக்கக்கூடிய அந்த பாகத்தை அர்த்தவாதம் இதுவே இதிகாசம். ஆரத நாமத்தின் இதிகாசே மகாபிஷத் கங்காதி சரித்திர வர்ணனம் பிரம்மலோகே பிரசித்தமேவா. மகாபிஷன் சொல்றா மகாபிஷத்துன்னு போடுறது மகாபிஷத் கங்கா. அதாவது இந்த சந்தனம் வந்து பூர்வ இதுல பிரம்மலோகத்துல இருந்தார். அந்த பிரம்மலோக மகாபிஷத்துவ மகாபிஷன்னு பேரு மகாபிஷனான என்னமா பற்றி அவர் எப்படி சந்தனமா தெரிஞ்சு வந்தாருங்கிறதுக்கு இந்த கதைகள் அந்த எல்லாரும் உட்காந்துருக்கும் போது பிரம்மசேல இந்த கங்கா தேவி வந்தா கங்கா தேவி வந்தபோது அவருடைய அந்த வஸ்திரமானது கொஞ்சம் நழுவினதான் காத்துல. அதை பார்த்து அங்க இருக்கிற அத்தனை பேரும் கதைகள்ண்டா இந்த மகாபாரதம் கட்டார் அந்த மாதிரி பண்ண முடியாது. யாரையும் மகாபிஷங்கிற ராஜா அதனால இந்த தப்பான காரியத்திற்காக அவருக்கு வந்து ஆபம் ஏற்பட்டு அவருக்கு வந்து சந்தனுவாக பிறந்தார்னு கதை. ஆக அவர் அந்த அந்த அவரும் பிரம்மலோகத்துல இருந்துட்டு காவம் வாங்கிட்டு வந்தவர் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா. அப்ப அந்த காவம் எப்போ தீருங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. நீ எப்போ அந்த கஞ்சை வேற அவருக்கு கோபம் வருமோ அப்ப அந்த காவம் தீண்டு போயிடும் அப்படின்னு. அதான் சந்தனத்தை வந்து குழந்தை பிறக்க பிறக்க வந்து இது பண்ணிட்டே இருந்தார் இல்லையா. அப்புறம் ஒண்ணும் கேட்கக்கூடாது கடைசியில் கேட்டு கோபத்தை அடக்க முடியாமல் கேட்டுட்டா ஒன்னும் அவப்படம் பண்ணி போயிட்டாங்க. இந்த கதையெல்லாம் இருக்கு அந்த மாதிரி இது இதிகாசே மகாபிஷ கங்காயி சரித்திர வர்ணனம் பிரம்மலோகத்தில் பிரசித்தம் இவர் அப்படின்னு ஒன்று சொல்றார். சிவரகசிய நாமத்தே இதிகாசே திருத்தீயாம்சாவு ஸ்ருதௌ பிரம்மலோகத்தில் வர்ணித பிரம்ம விஷ்ணு சிவலோகாதீனாம் அதிசய விசேஷா தேசாம் தரதமசாவுக்கு பௌகா பிரபஞ்சிதம். இது பார்க்க வேண்டிய வேறு இதில் வந்து அந்த விஷ்ணலோகம் பிரம்மலோகம் இதுக்கெல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே இருக்குன்னு நிறைய வச்சுட்டு அதுதான் ரொம்ப நிறைய சொல்லியிருக்காரு. அப்படி விஷயத்தில் வேறு எடுத்துட்டு புராணேஷு காந்த சிவதர்மோத்தராதிஷு பிரம்மலோக அதிசயா தேசாம் தரதமசாவுக்கு வர்ணிக்கோ திருச்சியது. இந்த புராணங்கள்லாம் இருக்கான் காந்தத்தில் இருக்கு சிவபுராணத்தில் இருக்குங்கிற ககாஜி காந்தே சூத்த சங்கி சங்கிதாயாம்
முக்தி கண்டே திருப்தியா இருக்காரே. தேவலோகாத்யபேட்சையா பிரம்மலோகத்தை உபரி பாவகா, தேவலோகத்துக்கு மேலதான் இந்த பிரம்மலோகம், அதுலோக சந்தேகம் இல்லை. தத்ராபி அவாந்தர விபாகம், அதுல தத்ரஹி இதெல்லாம் சொல்லியிருக்கான். தத்ரஹி ஹிரண்யகர்ப்ப லோகாபேட்சையாபி விஷ்ணு லோகத்தை உபரி பாவகா, கல்லோகாபேட்சையா ருத்ரலோகத்த சா சா உபரி பாவகா பிரதியது. அந்த சூரியனுடைய பார்த்தாக்க முதல்ல ஹிரண்யகர்ப்பலோகம், அதுக்கு மேல விஷ்ணுலோகம், அதுக்கு மேல சிவலோகம் அப்படின்னு இருக்கிறதாக, கிருஷ்ணலோகத்துக்கு மேல சிவலோகம் இருக்குன்னு இதுல போட்டு கதையை சரியா பரம்பரமா இங்க சொல்லிக்காங்க. அதாவது எல்லாத்துக்கும் மேல எது இருக்குன்னு சொல்றோமோ அதுதான் பரம்பரமா. தஸ்மின் அத்தியாயேஹி யஸ்குமான் தேவதேவேகம் ஸ்ரீநேத்திரம் சந்திரசேகரம் குமார்த்த விக்கிரகம் சுத்தம் நீலக்ரீவம் மகேஸ்வரம் பிரம்மவிஷ்ணு மகேகானேஹி உபாத்தியம் குணமூர்த்திஹி உபாத்தே சத்த விஜயானம் ஜாயத்தே பாரமேஸ்வரம். அதாவது எவன் ஒருவன், எந்த உபாசகன், தேவதேவேகன் திரிநேத்திரம் சந்திரசேகரன் குமார்த்த விக்கிரகம் சுத்தம் நீலக்ரீவன் மகேஸ்வரம் பிரம்ம விஷ்ணு மகேசானி உபாசன், இவர்களால் உபாசிக்கப்படுகிறவர், இப்படியாக அந்த தகரவித்தியில் சொன்ன மாதிரி உபாசனம் பண்ணுகிறானோ அவனுக்கு பரமேஸ்வரம் விஜயானம், பரமேஸ்வரனுடைய தத்துவானம் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது உபாசகாதி விசிஷ்ட மூர்த்தி அகங்கிரகேண உபாசீனத்தை தக்க சாட்சாத்காரத்வாரா சகுண சாவித்யம் பிராப்தத்திய கிரமாத் பாரமேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் விஜயானம் அதாவது ஈஸ்வரனுடைய பரமதத்து சாட்சாத்காரம் என்று கடைசியில் உண்டாகிறது. இத்தியாதினா சித்த பாச அனுபவமேன, இவனுடைய சித்தம் எந்த மாதிரி ஒரு பரிபாகமான ஸ்திதியில இருக்கு, எவ்வளவு தூரம் பக்குவாயிருக்குங்கிறத அனுசரித்து சிவலோக பிராப்தி பிரம்மலோக பிராப்தி விஷ்ணுலோக பிராப்தி எல்லாம் இருக்குன்னு சொல்லி, சிவலோக ஸ்தித போகேச்சாவத சிவ சாரூபியம் பிராப்திய, சிவலோகத்துல சகுணமாக போகத்துல ஆசை உள்ள ஒரு ரூபத்தை அடையிறான், தத்திர போகான் புக்வா போகங்களை அனுபவித்து அந்த சிவஜானம் அது பிரார்த்தனை கடைசியில தத்துவானத்தை அடையிறான். சித்த உக்வா யஜ்ஜிவம் குணமூர்த்திகளாம் இத்தியாதி ருத்ர சாரூபியம் அந்யத்வா சாவித்யம் வித்யா ஆத்மயா அதித்யந்தேன கிரந்தேன அதிகாராதி ஆனுகுண்டேன சாரூபிய சாலோக்கியாதிகம் நத்வா, இவனுக்கு என்ன அதிகாரம், இவனுடைய சுருந்த பரிபாகத்திற்குன்னா அதிகாரம் போகணும், அதுக்கு தகுந்த அளவு சாமித்தியமோ சாலோக்கியம் சாவித்யம் இதில் இந்த இந்த மாதிரி முக்கிய அறிவு. அனந்தரம் அசவான்னு சொல்லி இன்னொருகள் அசவா விஷ்ணுலோகாதீன் அவாப்பிய தத்திர தத்வா மகாபோகான் அவாப்பிய கமலேஷன் பிரதித்யாம் ஜாயத்தே சித்தே பிராமணானாம் குலே நரகா இது சிவலோகப்பிராப்தியனந்தரம் ராஜாதிபுத்திய புருஷஸ்ய விஷ்ணுலோகே ஆகத்திய போகான் புக்வா ஆதிசப்தேன பிரஜாபதி இந்திராதிலோகானதி ஆகத்திய சேஷ்வபி போகான் புக்வா அனந்தரம் பூமோ சத்துலி ஜாயத்தே இது இது உத்தம் கேட்டுதான். அப்படி அங்கே சிவலோகாபேட்சா விஷ்ணு ஹிரண்யகர்ப்பாதி லோகானாம் அகோபாவ பிரசீகரம். விஷயம் என்னன்னு கேட்டா, இவனுக்கு வந்து எங்க காவிக்கும் சாட்சாத்காரம் வரப்படி யோகிதா போகலன்னு இருக்கணும். அப்ப என்ன ஆகும்னா அங்கேருந்து இறங்கிடுவான், சிவலோகத்திலேருந்து சிவலோகத்திலேருந்து இறங்கி விஷ்ணுலோகத்துக்கு வருவான். விஷ்ணுலோகாதீன் அவாத்திய
சுற்று லோகத்துல, அதுக்கடுத்த பிரம்ம லோகம், இந்திரலோகம், எந்த கிரமம் போயிருந்தாலும் அதே கிரமத்துல இறங்கி ஒவ்வொரு லோகத்தையும் அனுபவிக்கணும். தத்ர கத்வா மகாபோகான் வாக்கிய அதெல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசியில பூமியில ஒரு கற்குலத்துல பிறப்பான் அப்படின்னு வரைக்கும் பிரதித்யான தியாயத்தை சுத்தி பிராணானாம் உள்ளே நடகா அப்படியாக பிறப்பான். இப்போ இதுல என்ன தெரியுது, சிவலோகத்துக்கு கீழ்பட்ட லோகங்கள் இதெல்லாம் அப்படின்னு தெரியுது. ஆக பிரம்மலோகத்தையே சூழ்நிலை ஒரு பகுதியும் போட்டாரு. அதுல இந்திரலோகத்துக்கு மேல உள்ள சகல லோகமும் பிரம்மலோகமும் எடுத்துட்டு அதுல தாரதமியங்கள் பலது உண்டு அப்படிங்கிறதுதான் தெரியப்படுத்துறாரு. அங்கே சிவலோகாபேட்சியா விஷ்ணு ஹிரண்ய கர்ப்பாதி லோகானாம் அரோகாவா பிரசீதித்தான். ஏவம் இவ விஷ்ணுவாதி லோகானாம் உபரி அரோபாவா அப்படின் அத்தியாயம் பகுஷா பிரபஞ்சிட்டார். இந்த அத்தியாயத்துல இன்னும் நிறைய சொல்லியிருக்காரா அந்த விஷயத்தை. ஏவமே இப்ப சாந்திட்டு இருக்கனால இது மாதிரி சிவதர்ம ஒத்தரை பாதாள லோகம் ஆரம்ப சகோலோக பர்யந்தம் பிரயோஜக லோகானாம் உபரிபாவம். இந்த 16 லோகம்னு கனெக்ட் பண்றது இந்த கீழே 7 அது மேல 7 பூமியிலே, பூமியிலேருந்து பார்த்தா மேல ஆரம்பிக்கிறோம். அந்த 13 லோகங்களை வர்ணிச்சுட்டு 13 லோகத்துல ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல இப்படி இருக்கிறதா சொல்லிட்டு உத்தரோத்தர லோகத்த யோஜன சங்கா புரஸ்தரம், அதாவது அந்த லோகம் எத்தனை விஸ்தாரமா இருக்கு எவ்வளவு விசாரிச்சு அதெல்லாம் வேற சொல்லியிருக்கான். வர்ணயித்வா அனந்தரம் சத்தியலோகா அகோலோகா கோபிசக்க சமுச்சிதா, 13 லோகத்துக்கு மேல சத்தியலோகம், அதுதான் நம்ம 16 லோகம் சொல்லுவோம். அந்த சத்தியலோகம் இருக்கு, அதுக்கு அகோலோகத்தை காட்டினும் 6 கோடி பெருசா இருக்கு, 6 கோடி பங்கு பெருசா இருக்கு. இது பிரம்மலோகத்தை தபோலோகாபேட்சா உபரிபாவம் முத்துவா இதோட பிரித்து மேல இருக்குன்னு சொல்லிட்டு அனந்தரம் சத்தியலோகத்துக்கு மேல இதெல்லாம் வர்ணிக்கிறோம். பிரம்மலோகாத் விஷ்ணுலோகா திகுமையில சமுச்சிதா, பிரம்மலோகத்தை விட ரெண்ட பங்கு பெருசா இருக்கா. இது விஷ்ணுலோகம் விஸ்தரேனா, அது அதாவது விஸ்தாரம்னா அகல நீளம் நீட்டம்னு வச்சுக்கணும், அதுல அவ்வளவு திகுணமாக இருக்கான். அர்த்தங்க திகுபோக சமந்திதா விஸ்தரேன கதர்சம், கதர்சம்னா திகுணம்னு சொன்னாரோ இல்லையோ அதுல பாதுன்னு, அதாவது நீட்டமோ அகலமோ இந்த மாதிரி ரெண்டு எடுத்துட்டு நீட்டம் 2 பங்கு இருக்கு அகலம் 6 அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா தெரியாது. ஆனா திவ்ய போகங்கள்லாம் அங்க இருக்கான் விஷ்ணுலோகத்துல. விஷ்ணுலோகாச்ச பரதா ஸ்ரீமத் சிவபுரம் மகதி, இந்த விஷ்ணுலோகத்துக்கு மேல பார்க்கும் போது அந்த சிவலோகம் இருக்கான். அது 32 கோடி விஸ்தீர்ணம் தர்த்தேன சமுச்சிதம், அதாவது 32 கோடி வந்து விஸ்தாரம் உள்ளது, அதுல பாதினா 16 கோடி அந்த அளவுக்கு அகலம் கொண்டதாக இருக்கு. சூரியாயுத பிரதீகாரம், அதாவது ஒரு 10,000 சூரியன்கள் ஒரே சமயத்துல உதிச்சா எவ்வளவு ஒரு பிரகாசம் இருக்குமோ அந்த பிரகாசத்தோடு இருக்கான். சர்வ காமார்த்த சித்திகம், எல்லாம் நினைச்சதெல்லாம் நினைச்சு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியது. அநேகாதார விநியாச ரச்சனா பிரதிசோதிதம், அந்த ஊர் பல விசித்திரமான ரச்சனைகளோடு சொல்லப்பட்டிருக்கான். அந்த மாதிரி இருக்கு. சர்வ ரத்தனமயிர் திவ்யி சப்த ஜாம்பூனக பிரபைகி சகஸ்ர சத சௌமிஷ்ட சதஷ்டகுண பூமிகை, இது வேற. அதாவது அங்க உள்ள வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா சர்வ ரத்தனமயிஹி ரத்தனமயமாக இருக்கு, திவ்யமாக இருக்கு. சப்த ஜாம்பூனகம்னா நன்னா தாபம் செய்யப்பட்ட ஒரு சில தங்கம், அது படிச்சுட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கான். சகஸ்திர சத பௌமிக்க சதஸ்த குண பூமி, பூமிங்கிறது பூமிதாங்கிறது அந்த தளத்தை சொல்றது, அது எத்தனை மாதிரி கட்டணம் அப்படிங்கிறது பல மாதிரி கட்டணங்கள்லாம் இருக்கான். அப்பரோகண சங்கீர்ணி சர்வ வாக்கை சமமீட்டி வீத நிறுத்த ரசோசேட்டி அப்புறமேய குணாங்கீட்டி இதெல்லாம் விஷயங்கள் இருக்கு. விமானங்கி சர்வதோ வியாசம், இப்பேற்பட்ட விமானங்கள் இவ்வளவு இருக்கு, பல அடுக்கு விமானங்கள் தான் இருக்கு. தாராபி இருக்க ஆந்திரம், அது இது பார்க்கிறோம். இந்த விமானங்கள்லாம் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டா அது என்ன திருத்தாந்தம் இருக்கிற ஆகாசத்துல எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கோ அவ்வளவு இருக்கு, எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியாதோ இல்லையோ அதை போல வியாசமா இருக்கான். இப்பயாத சிவபுர வர்த்தனாதிக்கம் இப்படிதான் சிவபுரத்தை வர்ணிச்சுட்டு
அனந்தரம். சிம்ஹவியாசி மிருகானி இத்தியாதினா பிரமத ஜனாதி வர்ணனம் கேட்டிருக்கோம். அந்த பிரமசாயன இவருடைய ஜனங்கள் அவெல்லாம் பல விதமான முகத்தோடு இருப்பாராம். சிம்ம முகம், வியாச முகம், கஜமுகம், வாதி முகம், அஸ்வமுகம், மானமுகம், மான இந்த மாதிரி பல முகங்களில் இருப்பாராம். கடனும் விசித்திராக பூமயத்திர வஜ்ர வைதூரிய சுப்பிரதாக இத்தியாதினா தத்திரத்திய ரம்யஸ்தல வர்ணனம். அங்கே எப்படி பூமியெல்லாம் எப்படி இருக்கு, என்னவனை பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு விசித்திரமாக சொல்றா. என்று தத்திர வித்தியமான சுந்தரீஜன வர்ணனம் கேட்டிருக்கா. அங்கே இருக்கக்கூடிய அழகான செல்கள் எல்லாம் பற்றி சொல்லிட்டு அது அனுத்தம் கதனும் உத்தம் அதுக்கு மேலே சொன்னாராம். தன்மத்தே பர்வதோபத்திரம் திவ்யம் ஆயதனம் மகதே சுத்தஸ்படிக சங்காசம் ஸ்தானம் ஆத்தியம் உமாபதேகே தத்ராப்பு பகவான் சோமஹா பூஜ்யமானோ கணீஸ்வரை சித்தைத்த ஸ்தான சம்பிராப்தி பிரம்ம விஷ்ணு அக்னி வாயுகி ஈஸ்வராயதனத்து அக்ரே ஸ்ரீமான் பிரமோதி வசதா. அந்த பதினைக்காக ஒரு ஸ்தானம் இருக்கு உமாபதிக்கு, ரொம்ப அழகான ஸ்தானம். அங்கதான் அவர் இருந்திருக்கார், எல்லாரும் அவரை பூஜிச்சுட்டு இருக்கார். கணேஸ்வராக சித்தாக சித்தர்கள் கணேஸ்வரர்கள் பிரம்மா விஷ்ணு அக்னி வாயு இவாழ்லாம் கூட அந்த பரமேஸ்வரன் அங்க பூஜிச்சுட்டே இருக்காராம். அந்த ஈஸ்வரன் இருக்கக்கூடிய இடம் இருக்கு, அதுக்கு அக்ரே எதிரே ஸ்ரீமான் தர்மஹா இந்த தர்ம தேவதைங்கிறது இருந்து இருந்திருக்கு. தர்ம விவசாயத்தா அப்படிலாம் வர்ணிச்சது. இந்த தினத்திற்கோடி சங்காசம் தினத்திற்குனா சூரியன் கோடி சூரியன்களை போல பிரகாசாலியா இருக்கான். தினத்திற்கோடி சங்காசம் ஸ்தானம் ஆத்தியம் உமாபதேகு அந்த உமாபதேவியுடைய ஸ்தானமானது அவ்வளவு பிரகாசமானது. சர்வகாம சமாதித்தம் விசித்தம் நித்தியம் அக்ஷயம். அதாவது சர்வநாம சமாதித்தம்னா அங்க வந்து எல்லாமே கிடைக்கும் அதிர்ஷ்டம் அப்படிப்பட்டது. சம்பிராப்தி தத் படமும் திவ்யம் அந்த விரைவிட்டாக அந்த மாதிரி அந்த அந்த ஸ்தானத்துக்கு போய் கூறுவாங்க. தன்னுடைய உபாசனா புண்ணியத்தினால போய் அந்த கிளேசனா மாசேன கிளேசேன வருகிட்டாகான்னு பார்த்துக்கிறாங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி மனசுல எந்த ஒரு கிளேசமும் இருக்காது. அந்த இந்த போல சொல்றோம் ஏற்படுறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இவாளுக்கு ஈஸ்வர சாரூபம் வந்தது. அதனால இவாளே சர்வஜ்ஞாக ஆயிடுவா பரிபூர்ணாக பவந்தி பரமேஸ்வரிய சிந்திதாக சதேகாஸ்த விதேகாஸ்த. இது ஒரு சூத்திரம் இருக்கு. தன்மகாலே அனுபவிக்கிறதுக்காக ஒரு சரீரத்தை ஒரு அவசியம் இல்லையாஸ்தான். ஜே சம்பிராப்தாக பரமஸ்தானம் ஞான யோகரதா நவராக. இப்படி யார் அந்த சிவனோகத்துக்கு போனாலோ நதேஷாம் புனராவர்த்தி கோர சம்சாரங்களை கோரமான இந்த சம்சாரங்களுக்கு அவர் திருப்பி வருது. பரமஹான கவியர்கள் ஸ்ரீமான் ஒரு விசேஷம் போட்டிருக்காரு. ரிஷபாச்சாரமா இருக்கலாமோ அந்த என்னன்னு ரிஷோபி பிரம்மஹா ஆச்சாரகான்னு நம்ம கட்டத்தில் இருக்கு. அதாவது தர்மத்தை வந்து ஒரு விஷபஸ்வரூபமாக வர்ணித்து அதுக்கு நாலு காலில் ஒவ்வொரு காலம் ஒரு விதத்துல குறையுது அப்படின்னு வர்ணிச்சிருக்கு பாகவதத்துல தான். இல்லையா எடுத்துக்கலாம் ஸ்ரீமான் தர்ம ரிஷபான இருக்கோ ரிஷப ஸ்வரூபமாக எடுக்கலாம். நீங்க சொன்னது சரியாதான் இருக்கு. ஏன்னா உமாபதி ஸ்வரூபமாக வர்ணிச்சாக்கே அவருக்கு ரிஷப வாகனம் இருக்கணும் முடியும். அதனால அது தர்மஸ்வரூபம்னு சொல்லிக்கலாம். சங்கல்பாதேவத்து சத்ருதேகே இத்தியாரத்த அனாவத்தி சூத்தை சாயுத்தியாதிபதம் பிராப்தானாம் வியாபார தரிசிதா. அதாவது இந்த இந்த சூத்திரம் இதான் இந்த புராண வச்சனங்கள்லாம் சொன்னாரோ இந்த புராண வச்சனங்கள்ல சொன்ன விஷயங்கள் சங்கல்பாதிபதே ஆரம்பித்து அனாவத்தி சப்தாத் பரியந்தம் சூத்திரக்காரர் சொல்லியிருக்க இத்தேவமந்தை சூத்திரை இந்த சாயுத்தியாதி படம் பிராப்தானா அவள் என்னென்ன பண்ணுவா
அவளுக்கு அங்க என்ன தூக்கம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து. இப்போ ஒரு கேள்வி, மனம் ஆ பிரம்மபுவனான் லோகா புனராவர்த்தினோர்ஜுனா மாமுகேத்தியுகம்சேய புனர்ஜென்ம நவித்யதே இது பிரம்மலோகம் பிராப்தானாபி ஆவர்த்திஸ்மரியதே. பிரம்மலோகத்துக்கு போனாலும் திரும்பி வரணுங்கிறது இந்த கீதா வாக்கியத்திலேருந்து கிடைக்கிறது. பிரம்மலோகத்தையும் சேர்த்ததுதான் புனராவர்த்தின்னு சொல்லியிருக்கார். எல்லா லோகமும் போட்டு திரும்பி வர வேண்டிய லோகம் தான் பிரம்மலோகம் கூட அப்படிதான். ஆனா எங்கிட்ட வந்தா திரும்பி வர வேண்டாம், புனர்ஜென்ம நவித்யதே. அந்த திரும்பி வருதுங்கிறது புனர்ஜென்மாங்கிறதே கரெக்டா காமிச்சு கொடுக்குறேன். மாமுகேத்தியது கவுன்சேய புனர்ஜென்ம நவித்யதே. அப்ப எங்க போனாலும் புனர்ஜென்மா உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கார். இங்க வந்து பிரம்மலோகம் போனவாளுக்கு கூட புனர்ஜென்மம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப அது ரெண்டு வசனத்துக்கு விரோகம் வருது அப்படின்னு சொல்ற நடுத்த ஒருத்தன் சங்க பண்றான். இந்த விரோகம் இல்லாம நாம் பண்ணிடலாமே, அங்க ஆவர்த்தி புனராவர்த்தி இல்லைன்னு சொன்ன வசனம் எப்படி இருக்குன்னு கேட்டா, இமம் மாணவமாவர்த்தம் நாவர்த்தந்து, இந்த மன்வந்தரத்தில் அவர் திரும்பி வருவதில்லை எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மன்வந்தரத்துல வந்தா பரவாயில்லையே இது விரோதம் இல்லையே அப்படின்னு சொல்லலாமே. இமம் மாணவமாவர்த்தம் ஆவர்த்தந்தே இது ஏகாம் இக ந புனராவர்த்தி ஹீசிக்க இமமாதிபதி விரோதா இது வாக்கியம் இல்லையா இப்படி சொல்லலாமே. இது தப்பு இருக்கு இல்லையா, இது நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா நம்ம மனசுக்கு எதாவது பார்த்துதான் பண்ணணும், விஜித புத்தகத்தை பார்த்துதான் பேசுறது. ஆனா என்ன இருக்கிறாங்கிறத ஊக்கம், அதாவது இந்த ஸ்ருதியில வந்து அவருக்கு ஆவர்த்தி வருதுன்னு சொல்லியிருக்கு. ஸ்ருதியில இப்போ இவ்வளவு தூரம் வந்து அங்கேயும் அப்படி வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே விரும்பணும் வந்து. அப்போ நான் என்ன சொன்னா திரும்பி வராங்கிறது தான் வாசம். அப்ப வரலைன்னு சொல்லிருக்கு, அந்த ஸ்ருதி எப்படி வச்சுக்கிறான்னா இந்த மன்னன் இடத்துல வரலைன்னு சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இமம் மாணவ மாவர்த்தம் ஆவர்த்தம் அதனால விரோதம் இல்லைன்னு சொல்லிடலாம். இமம் விசைக்க விசேஷனா மாணவாந்தரை கல்பாந்தரைக்கு ஆவர்த்தி அனிவாரணாதி இந்த இது வாக்கியம் வரப்படாதுன்னு எனக்கு தோன்றது. ஏதோ குழந்தை இருக்கு முன்ன பின்ன மாறி விழுந்திருக்கு, பரவாயில்ல அவங்க அர்த்தம் புரியுது. சத்தியம் பிரம்மலோக பிராப்தி சாதனானி பகூனி சந்தி அதிகாரி தாரதமியானிக்க கல்வி சாதன விசேஷி அதிகாரி தாரதமியிக்க சாலோக்கிய சாமித்திய சாலோக்கிய சாமித்திய பிராப்தி பதில் என்ன சொல்ல தெரியுமோ, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இவாளுடைய உபாசனையில நிறைய தாரதமியம் இருக்கு. அந்த தாரதமியத்தை பொறுத்து பிரம்மலோகத்திலையும் அவளுக்கு தாரதமிய யுக்தமான பலன் தான் கிடைக்குது. சாகித்யங்கிறது எல்லாருக்கும் இல்லை, யாருக்கு ஆவர்த்தி சுத்தமா கிடையாதுன்னு சொல்றோம்னா அந்த சாகித்யத்தை அடைய வாழ்க்கை வாக்கு இல்லாருக்கும் அந்த வேலை பார்த்தீங்கன்னா திரும்பி வரலாம்னு இருக்கு. ஆக இதை வச்சு ரெண்டையும் விசாகம் பண்ணிடலாம். அகங்கிரகோபாசகானாம் உபாசிய தாதாத்திய ரசிகானாம் உபாசனாந்தர அனுஷ்டானவதாம் கர்ம விசேஷ அனுஷ்டானவதாம் ஞான ரஹித சன்னியாசினாங்க பிரம்மலோக கமனம். இத்தனை பேருக்கும் பிரம்மலோக கமனம் இருக்கு. ஆசிரம மாத்திரம் எத்தனைக்கும் சன்னியாசா பிரம்மஸ்தானம் சொன்னதால் பிரம்மலோக கமனம் இருக்கு. தத்ராபி யசாயோக்கியம் சாரோக்கிய சாமித்ய சாலோக்கியம் இது பூர்வமேவ வர்ணிதம். தத்ராபி பிரம்மநாதாதே ஹிருதே சம்பிராப்தே பிரச்சந்தரே பரத்யாந்தே கிருதாத்மானஹ த்ரிசந்தி பரம்பரம் இது வஜனா ஏ கிருதாத்மானஹ ஜானவந்தஹ தேசாம் பரபல பிராப்தி நிரதிசய மோட்சஹ அகிருதாத்மானாம் து ஆவருத்திரே. அந்த பரத்யாந்தே கிருதாத்மானஹ த்ரிசந்தி பரம்பரம் இது இருக்கு. இதே என்ன தெரியுதுன்னா ஆத்மசாட்சாத்காரம் வந்தவாளுக்கு மோட்சம், அது வராதவாலும் உண்டுன்னு தெரியுறதும் இல்லை. அந்த வராதவாள் இருக்காளே அவளுக்கு அவள் தான் அகிருதாத்மானு சொல்றது, அவளுக்கு ஆவருத்தி உண்டு. அங்கே அந்த அகிருதாத்மானம் அதே தான் சௌமித்தேய புனர்ஜென்ம நவித்யதேங்கிறது அதே தான். ஆக இந்த ரெண்டு இந்த வாக்கியங்கள்ல விரோதம் கிடையாது. அகிருதாத்மா வந்து ஏன் அங்க போய் கூட இவ வந்து சாட்சாத்மான இருக்காளே ஏன் அப்படி இந்த லோகத்துலதான் ஆத்மசாட்சாத்காரத்தை வழங்கல அந்த லோகம் பண்ணப்படாதா அப்படின்னு சொன்னார். அகிருதாத்மத்வம் தூ இக உபாசனானுஷ்டானதாலே விஷய ராஜாதினா இது கைத்தன்யம். இந்த உபாசனால நான் அங்க போவேன் அங்க போய் அதையே இதையே அப்படின்னு நினைச்சிருக்கானே தவிர ஆத்மசாட்சாத்காரத்தாரு நினைச்சு பார்த்துக்கேன். இதன் சர்வம் புராணியக்கு உக்தமேவ இகைவ தேவதாதா சாதாத்ய சாட்சாத்கார பரியந்தம் உபாசனாவதாம்
சதன சாயுத்திய பிராப்தியோட தேசாம் முக்தி தியானிக்க சிந்தனை. இதுவே வந்துட்டு அவ்வளவு தூரம் சொல்லிட்டாங்கன்னா அவருக்கு முக்தி விஷயத்தை சொல்றதுல தீர்மானமாக தியானம் வரும். இந்த உபாசனாங்க மந்திரேசி பூத்வாசரீரம் அசுரம் கிருதாத்மா இது கிரமமுக்தி சித்திவாசிருக்காங்க. பூத்வா சரீரம் அசுரம் கிருதாத்மா பிரம்மலோகம் அசம்பவாமின்னு அந்த சாமாசிரமம் பிரபுத்தேங்கிற மந்திரத்தை சொல்லியிருக்கீங்க. அங்க கூட ஒரு கிரமமுக்திக்கு சூச்சனை இருக்கு. இந்த பாவம் பொண்ணு எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு நான் பிரம்மலோகத்துக்கு போகிறேன் அப்படின்னு பண்றதுக்கு அவன் இதுக்கு போடுவான். அதாவது மோசம் தான் அங்கே சாட்சா. இந்த உபாசனைக்கு இல்லாமல் வேற விதமா என் பிரபல ஒரு போயிருக்கானோ அவன் அப்ப அந்த மாதிரி ஒரு தியானம் அறியும். அவன் அதை முடித்து திரும்பி வைப்பான். இப்படியா இருக்கு.